வாழைச்சேனை பகுதியை சேர்ந்தவர். இவர் ஒரு கவிஞராக, கதையாசிரியராக, விமர்சகராக அறியப்படக்கூடியவர். சுமார் 5 நூல்களை வெளியிட்டுள்ளார். அரசியல் பௌத்தம் என்ற ஒரு கட்டுரை நூலையும், விலங்கிடப்பட்டிருந்த நாட்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை நூல், மூன்றாம் பாலினத்தின் நடனம் அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை நூல், விரிய துவங்கும் வானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சன நூல், போர்க்குணம் கொண்ட ஆடுகள் என்ற ஒரு சிறுகதை நூல் என்பதாக 5 நூல்களை இவர் வெளியிட்டுள்ளார். அவரை பற்றிய மிக வேறுபட்ட கூடுதலான செய்திகளை நான் எனக்கு அதிகமாக தெரியவில்லை. அவருடைய முகநூல் பதிவு வந்திலே நேற்ற பதிவில் வந்து, உங்கள் மேலாடையை கேட்டு ஒருவன் வழக்கு தொடர்ந்தால் உங்கள் ஆடையையும் அவனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயேசுவனுடைய பொன்மொழியாக ஒன்றை பதிவு செய்திருந்தார். இது அவருடைய மனநிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். விலங்குதல் சார்ந்து அவனுக்குள் துளிவிடுகின்றன எனலாம். இவ்வாறு தோற்றம் கொள்கின்ற கலை இலக்கிய வடிவங்களில் கதை வடிவம் என்பது குறிப்பிடத்தக்கதும் அனைவராலும் விரும்பத்தக்கதும் ஆகும். மானுட சமூகத்தில் நாடோடி கதைகளாக, நாட்டார் கதைகளாக முளைவட்ட கதை வடிவம் இன்று நவீன இலக்கிய வளர்ச்சியிலே சிறுகதை, நுண்கதை, புதினம் என தம்மை நிலைப்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த கதை வடிவங்கள் செய்யுள் வடிவங்களுக்குள்ளாக கூட கிளை கதைகளாகவும் கதைகளாகவும் இயங்குவதை நாம் அறிவோம். குறிப்பாக நாட்டார் பாடல்கள், செவ்வியல் இலக்கியங்கள், காப்பியங்கள் என்பதோடு நவீன கவிதை பரப்புக்குள்ளாகவும் அவை இன்று பயணிப்பன. இவை கதை எழுத்தினுடைய தேவையை, முக்கியத்துவத்தை நமக்கு உணரச் செய்கிறது. தமிழில் சமகால கதை இலக்கியங்கள் சமூக கோட்பாட்டு அடிப்படையிலே புதிய கருத்தாக்கங்கள், புதிய அழகியல் தன்மைகள், புதிய வடிவங்களை ஏற்று வெளிவருவன. இவற்றுள் பெண்ணிய எழுத்து, தலித்திய எழுத்து, இனவரவியல் எழுத்து, மூன்றாம் பாலின எழுத்து, புகரிட எழுத்து, ஈழத்து போர்சார் எழுத்து என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன. ஈழத்தை பொறுத்தமட்டில் கதை எழுத்தில் ராஜேஸ்வரி பாலசுப்பிரமணியத்தினுடைய இலையுதிர் காலத்தின் ஒரு மாலை நேரம், சோபா சக்தியினுடைய MGR கொலை வழக்கு, சக்கரவர்த்தியினுடைய யுத்தத்தின் இரண்டாம் பாகம், அதே போல சோபா சக்தியினுடைய தேச துரோகி, ஓ கருணாகரமூர்த்தியினுடைய கிழக்கு நோக்கி சில மேகங்கள் அவர்களுக்கு என்று ஒரு குடில், கலாமோகனின் நிஷ்டை, ஜெயந்தீசன் கதைகள், ஆ முத்திலிங்கத்தினுடைய கதை தொகுப்பு, மேலும் அவருடைய குதிரைக்காரன், அமெரிக்கக்காரி உள்ளிட்ட கதைகள், இந்திரா பார்த்தசாரதியால் தொகுக்கப்பட்டுள்ள பனியும் பனையும் என்ற மிகப்பெரிய ஒரு தொகுப்பு, ரவி ரஞ்சி தயாநிதி என்று சொல்லக்கூடிய புகலிட எழுத்தாளர்கள் தொகுத்த புது உலகம் எமை நோக்கின்ற தொகுப்பு, கிபி அரவிந்தனுடைய பாரிஸ் கதைகள் தொகுப்பு, சமீபத்திலே கவிஞர் ஈழவாணியினுடைய தொகுப்பில் வெளிவந்துள்ள காப்பு என்று சொல்லக்கூடிய பெண் கதைகளினுடைய தொகுப்பு, சுமார் 41 இலங்கை பெண் சிறுகதையாளர்களுடைய மையப்படுத்தி எழுதப்பட்ட கதைகளும், 5 சிங்கள கதை எழுத்தாளர்களுடைய கதைகளுமாக 46 கதைகளை அடங்கிய மிகப்பெரிய ஒரு தொகுப்பு, அதுபோலவே ஈழவாணியினுடைய 27 ஏழ்தேவி, சர்மிளா வினோதினியின் மொட்டப்பனை முகமலை காத்தும், முஸ்தீனுடைய கராங்குட்டி என்பதோடு ஆற்றின், ராஜாஜி ராஜகோபாலன், தமிழினி ஜெயக்குமாரன், சுகந்தி, ரஞ்சி, உமா, வெளிஞ்சி முத்தன், சுமதி ரூபன், கலைச்செல்வன், பாலகணேசன், MM நவுசத், பாலேஸ்வரி, தாமரை செல்வி, தமிழ்நதி, பிரமிளா பிரதீபன் என்பதோடு இன்று நமக்கு இந்த உரையினை வழங்க இருக்கின்ற ஜிப்ரி வரையிலுமாக ஒரு பெரும் பட்டியல் நீள்வதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஈழத்திலே சுமார் 1950களிலே போருக்கான முன்னோட்டம் துவங்கி விடுகிறது. 1980-83களில் அது பெரும் வீரியம் கொள்கிறது. பின்னர் 2009 வரையிலுமாக வளர்ந்து அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தி விடுவதை நாம் அறிவோம். இதை பார்க்கின்ற போது இலங்கையின் சமகால இலக்கியத்தை நாம் 1955 முன்பானது, 55 முதல் 80 வரையிலானது, 80கள் தொட்டு 2009 வரையிலானது என்பதாக கூட எழுத்தின் போக்கை வேறுபடுத்தி பார்க்க முடியும். இப்படி பார்ப்பது ஒரு நிலை. மாறாக 1955 முதற்கொண்டு இன்று வரையிலுமான கதை இலக்கியத்தை ஈழப்போரின் தோற்றுவாய், ஈழ விடுதலை இயக்கங்களுடைய உருவாக்கம், சிங்கள அரசு எந்திரத்தின் திட்டமிட்ட தமிழர் மீதான வன்முறை அல்லது ஒடுக்குமுறை, விடுதலை இயக்கங்களுடைய எழுச்சி, சிங்கள அரசு மற்றும் இராணுவத்தின் அதிகாரங்களும், இன அழித்தொழிப்பின் புதிய புதிய வகை மாதிரிகளும், மக்களின் நிலைப்பாடு, நிலங்கள், அவைகளின் முரண்பாடும் சிதைவும், மலையக மக்களுடைய துயரம், புலம்பெயர் சூழல், புகலிட பயணம், புகலிட வாழ்வு, நினைவுகள், புகலிட நாடுகளில் தமிழர்களுடைய மொழி பண்பாட்டு சிதைவு
இனவெறி தாக்குதல் உள்ளாதல் என்பதாகவும் இந்த கதையை போக்கினை நாம் அணுக முடியும். இது ஒரு நிலை. இப்போது நான் இந்த தொடக்கமாக ஈழவாணியினுடைய 27 ஏழு தேவி என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பிலே இடம்பெற்றுள்ள பல கதைகளிலே ஒரு கதையை, குறிப்பாக 27 யாழ் தேவி என்ற ஒரு கதையினை மிக சுருக்கமாக சொல்லி இந்த அமர்வினை தொடங்கி வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். 27 யாழ் தேவி என்று சொல்லக்கூடிய அந்த கதையிலே ஆனந்தி, ரூபன், தேனு, ரவி கதாபாத்திரங்களை கொண்டு பின்னப்பட்டுள்ள ஒரு அருமையான கதை. இந்த கதை இன ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுச்சி கொள்ளக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய வேறுபட்ட மனநிலையினை, செயல்பாட்டினை அடையாளப்படுத்துகின்றது. கதையின் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்றான ஆனந்தி தமிழினர் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களிலே தமிழீழ விடுதலை படையினருக்கு, அதாவது எல்டிடிக்கு நிகராக தமிழ் மக்களுடைய கிளர்ச்சி போதுமானதாக இல்லை என்பதாக அந்த பெண் உணர்கிறாள். அந்த கதாபாத்திரம் உணர்கிறது. விளைவு, அந்த பெண்ணிடம் தோன்றுகின்ற விரக்தியிலே அவள் விடுதலை படையினர் மட்டும்தான் சாக வேண்டுமா, மக்கள் எல்லோரும் மரணத்தை தழுவட்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறாள். விளைவு, ஊரிலே இருக்கின்ற தண்ணீர் டேங்க் ஒன்றிலே யாருக்கும் தெரியாமல் பூச்சி மருந்தை கொட்டி விடுகின்றார். இதனை அறிந்த ஆனந்தினுடைய கணவன் ரூபன் தனது எதிர்ப்பினை அவளிடம் மிக கடுமையாகவே தெரிவிக்கிறார். மக்கள் நடமாட்டம் இல்லாத இரவு நேரத்திலே டேங்க் தண்ணீரை காலி செய்து விடலாம் என்ற எண்ணத்திலே டேங்கை யாரும் பயன்படுத்த இயலாமல் பகலிலே அவன் பூட்டி வைத்து விடுகின்றான். ஆனால் அதனையும் தாண்டி அவர்களது பிள்ளை 6 வயது தேனு அதில் வடிந்து கொண்டிருந்த சொட்டு நீரை அறிந்து மயங்கி வீழ்வதாக கதையினுடைய ஒரு முகம் அமைகிறது. கதையினுடைய இன்னொரு முகமானது சுன்னகத்தை சார்ந்த 13 வயது சிறுவன் ஒருவன் கிளிநொச்சிக்கும் பாலைக்கும் இடையிலே யாழ் தேவி ரயிலில் அடிபட்டு இறந்து அதனால் வடக்கு கிழக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற செய்தி ரவி ஆனந்தி உரையாடலிலே முன்வைக்கப்படுகிறது. பின்னர் இதனை மையப்படுத்தி ஆசிரியர் முன்வைக்கும் கருத்தியல் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகிறது. மாவீரர் நாட்கள் தானும் ஆத்மாவாக போகணும், இதுக்கு பிறகாவது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், இந்த கொடிய அரசாங்கத்தோட கெடுபிடிகளை தாங்க முடியாமல் நான் ரயிலில் அடிபட்டு தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று எழுதி வச்சிட்டு யாழ் தேவியிலே கிளிநொச்சிக்கும் பாலைக்கும் இடையிலே அடிபட்டு செத்து போய்த்தான். ரவியின் இந்த கூற்றினை கேட்ட ஆனந்தி, இன்றைக்கு கார்த்திகை 27 தம்பி, 27 என சொல்லியபடி பெரிதாக கொக்கரித்து சிரித்து சந்தோஷப்படுகிறாள். ஆனால் ரூபனால் அவளின் சிரிப்பையோ சிறுவனின் இறப்பையோ ஏற்க முடியவில்லை. அவனது எண்ணம் முழுக்க 13 வயது பையனின் சாவினிலே நின்றது. 2009 சண்டை முடியும் போது 6 வயது இருந்தால்தான் சிறுவனுக்கு இப்போது 13 இருக்கும். போர் சூழலிலே வாழ்ந்தாலும் போரின் கொடுமையும் வலியும் அந்த குழந்தைக்கு தெரிய வாய்ப்பில்லை என்ற கருத்தை ரூபன் மூலம் முன்வைக்கும் ஈழவாணி சிறுவனுடைய இறப்பை தமிழீழ விடுதலை படையினரின் திட்டமிட்ட கொலையாக இங்கு அடையாளப்படுத்த முயல்கின்றார். அதற்கு முக்கியமான 2 காரணங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். 1, போருக்கு பின் இளைஞர்களிடம் தமிழீழ உணர்வு ஏற்பட்டு விடாதபடிக்கு சினிமா, செக்ஸ் தொடர்பானவற்றிலே ஈர்ப்பை ஏற்படுத்துதல், போதைப் பொருட்களை பாவிப்பதான் நடவடிக்கைகளில் ஈடுபட செய்தல் போன்றவற்றிலே சிங்கள அரசு தீவிரமாக செயல்பட்டு வந்ததாக ஒரு பதிவை அவர் இந்த கதையிலே முன்வைப்பார். இன்னொன்று, மாவீர தினத்தை முன்னிட்டு மயானங்களிலே சுடரேற்றுவதற்காக கார்த்திகை 26-27 நாட்களிலே இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அரசிடம் விடுமுறை கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்ததும் அரசு தரப்பு மறுத்து வந்த நிலையிலே இந்த சிறுவனின் இறப்பு நிகழ்ந்திருப்பதும் சந்தேகத்திற்கிடமாக மாறுகிறது. குறிப்பாக தமிழீழ விடுதலை படையினரின் செயலை சந்தேகிப்பதாகவும் இந்த கதை அமைகிறது. இந்த ஒரு கதைக்குள்ளாகவே ஈழம் தொடர்பான பல புள்ளிகளை நாம் கண்டடைய முடிகிறது. இலக்கியத்தை பற்றி பேசக்கூடிய நுக்மான் ஒரு இடத்திலே சொல்வார், இலக்கியம் தங்கள் காலத்தின், தாங்கள் வாழ்ந்த சமூகத்தின் உற்பத்தி என்பதோடு எப்படி ஜானகிராமனால் ஒரு சிலப்பதிகாரம் எழுதியிருக்க முடியாதோ அப்படியே இளங்காவாலும் ஒரு மோகமுல் எழுதியிருக்க முடியாது என்பார். அத்தோடு இலக்கியம் ஒரு அழகியல் பொருள் என்பது எவ்வளவு உண்மையோ, இலக்கியம் ஒரு சமூக பொருள் என்பதும் அதே அளவு உண்மையாகும் என அவர் குறிப்பிடுவதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியதாகிறது என்பதாக இந்த தொடக்க உரையை நான் முடித்து நண்பர் ஜிப்ரி கசன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கியம் மன்றம் நடத்துகின்ற இந்த இணைய வழி உரையாடலில் கலந்து கொள்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பும் ஆழ்ந்த நன்றிகளையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இலங்கை சிறுகதைகளின் தற்கால போக்குகள் குறித்து எனது வாசிப்பு அனுபவங்களை நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முதல் செல்வகுமாரன் அவர்கள் வழங்கிய அறிமுகம் மிக சிறப்பான அறிமுகம். ஈழத்தமிழ் சிறுகதைகள் பற்றிய ஒரு சிறப்பான அறிமுகத்தை அவர் முன்வைத்திருந்தார். அவருக்கு எனது
பாராட்டுக்கள். அது அந்த 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 குறிப்புகளோடு நான் சில விடயங்களை உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக நேரம் இந்த இலங்கை தமிழ் சிறுகதைகளின் போக்குகள் என்கிற நேரம் பொதுவாக இன்றைய தமிழ் சிறுகதைகளை அதன் வடிவம் பெரும்பாலும் கூறுமுறை மற்றும் உள்ளடக்கம் என்பவற்றை கொண்டு மூன்று வகையாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். ஒன்று தனி நவீன கதைகள், இரண்டாவது நவீனத்துவமும் பின்னவீனத்துவமும் சேர்ந்த இரு வகையான பண்புகளை கொண்ட கதைகள், மற்றது தனி பின்னவீன கதைகள் என்று இப்படி மூன்று வகையாக நாங்கள் தற்கால இலங்கை தமிழ் சிறுகதை பொதுவாக தமிழ் சிறுகதைகளையே இந்த மூன்று வகைக்குள்ளும் அடக்கிவிடலாம். அதே போன்ற இலங்கை தமிழ் சிறுகதைகளையும் கூட இந்த மூன்று வகைக்குள்ளும் அடக்கிவிடலாம். இந்த மூன்று வகை கதைகளில் தான் இன்று இலங்கை தமிழ் சிறுகதைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இலங்கை தமிழ் சிறுகதைகள் மூன்று வித்தியாசமான கதை களன்களை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக புலம்பெயர் தமிழ் இலக்கிய சூழல், தமிழ் சமூக சூழல், புலம்பெயர் சூழல், இலங்கையின் வடகிழக்கு போர் நடைபெற்ற வடகிழக்கு சூழல், போர் நடைபெறாத தென்னிலங்கை மலையக சூழல் என்ற இந்த வித்தியாசமான சூழல்களை கதைக்களனாக கொண்டவையாக இன்றைய ஈழத்து சிறுகதைகள் காணப்படுவதை நீங்கள் காண முடியும். பொதுவாக நண்பர் சொன்னதை போல ஈழத்தமிழ் சிறுகதைகளை நாங்கள் கால அடிப்படையில் வகுத்து கொண்டால் 60கள், 70கள், 80கள், 90கள், 2000 என கால அடிப்படையில் தமிழ் சிறுகதைகளை வகுத்து கொண்டால் அவை பல்வேறு விடயங்களை பேசுவையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலக்கியம் என்பது அந்த காலத்தின் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு கருவி என்ற வகையில் அது அந்தந்த இலங்கை தமிழ் சமூகம் எதிர்கொண்ட அந்த அந்த கால சூழலை அங்கு நிலவிய அரசியல் சமூகவியல் பொருளாதார பிரச்சனைகளை அது படம் பிடித்து காட்டுகையாகத்தான் ஈழத்து இலக்கியம் இருந்து வந்திருக்கிறது. இலங்கை தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் முற்போக்கு இலக்கியம் இங்கு ஈழத்தை பொறுத்தவரை இலக்கியம் படுவேகமாக சுவாரஸ்யமாக பேசப்பட்ட சீரியஸாக பேசப்பட்ட ஒரு காலம். அடிக்கடி இலக்கிய விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன, பல்வேறு இலக்கிய இதழ்கள் வெளிவந்திருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் அது முற்போக்கு இலக்கிய காலம் என்று இலக்கிய வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள். ஈழத்து முற்போக்கு இலக்கிய காலம், முற்போக்கு இலக்கியம் மார்க்சிய சித்தாந்த அடிப்படையிலான இலக்கியம் கோலோச்சி கொண்டிருந்த காலம் அது. அது 60கள், 70களில் தீவிரம் பெற்றிருந்தது. அந்த இலக்கிய அப்படி முற்போக்கு கருத்துகளை மையப்படுத்தி எழுதுகின்ற படைப்புகள் தான் ஈழத்து இலக்கியத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. குறிப்பாக அப்போதிருந்த கைலாசபதி, பேராசிரியர் கைலாசபதி, சிவத்தம்பி, நுகுமான் போன்ற முற்போக்கு விமர்சகர்கள், மார்க்சிய விமர்சகர்கள் அத்தகைய படைப்புகளைத்தான் வெளி அரங்கில் பேசுபவர்களாக முன்னிலைப்படுத்துபவர்களாக இருந்த ஒரு காலகட்டம்தான் அது. அப்போது எழுதிய மார்க்சிய தத்துவம் கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட படைப்புகளுக்குத்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டன. அப்படி ஒரு முற்போக்கு காலகட்டத்தில் முற்போக்கு விஷயங்களை பேசுவதுதான் இலக்கியம் என்று நம்பப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அது தேவையாகத்தான் இருந்தது. அந்த காலப்பகுதியில் மக்கள் உண்மையில் பொருளாதார ரீதியா சமூக ரீதியா சுரண்டப்பட்ட காலமாகவும் அது இருந்தது. அதனை அதீதமாக ஆனால் அதுவே இலக்கியம் என்ற ஒரு வரையறைக்குள் கொண்டு வரப்பட்ட போது வேறு வகையான பார்வைகளும் அப்போது அதாவது எதிர்குரல்களாக இலக்கியத்தில் இடம் பிடிக்க தொடங்கின. அந்த மாற்று குரலை முதன் முதல் முன்வைத்தவர் ரகுநாதன் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர். அவர்தான் முற்போக்கு சித்தாந்தத்தை எதிர்த்து அதுக்கான ஒரு மாற்று குரலை பதிவு செய்தார். அதன் பிற்பாடு எஸ்போ தீவிரமாக எஸ் பொன்னுத்துறை என்று சொல்லக்கூடிய எஸ்போ அவர் இந்த முற்போக்கு இலக்கிய முகாமுக்கு எதிராக ஒரு நட்போக்கு இலக்கியம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து எழுதி கொண்டிருந்தார். இது அந்த கம்யூனிஸ்ட் அதாவது முற்போக்கு மார்க்சிய சித்தாந்தத்திலிருந்து வேறொரு பாதையில் அதாவது இந்த தனி மனித பிரச்சனைகள், மனிதனின் அகம் சார்ந்த பிரச்சனைகள், அது அப்படியான பிரச்சனைகளை பேசக்கூடியவராக அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு படைப்பாளியாக எஸ்போ மாறினார். இந்த எஸ்போவினுடைய வருகையை அடுத்து இந்த நட்போக்கு சிந்தனை முற்போக்குக்கு எதிரான ஒரு அணி
அப்போது இலக்கியத்தில் இடம் பிடிக்க தொடங்கியது. அவர்களுடைய பார்வைகளும் இலக்கியத்தில் முன்வைக்கப்பட்டன. அவர்களுடைய சிறுகதைகளும் இலக்கிய அரங்கில் வெளிக்கொணரப்படுகிறது. குறிப்பாக டானியல், கே டானியல், டொமினிக் ஜீவா, எஸ் பொன்னுத்துறை போன்ற படைப்பாளிகள், அந்தனி ஜீவா, தெளிவத்தை ஜோசப் போன்ற படைப்பாளிகள் இந்த முற்போக்கு அணிக்கு எதிராக இயங்கிய ஒரு அணியினராக இவங்க வந்து இவர்கள் இலக்கியத்தில் முற்போக்கு பிரச்சனை, அதாவது கம்யூனிசம் சார்ந்த சித்தாந்த ரீதியான பிரச்சனைகளுக்கு அப்பால் தனி மனித உறவுகள், அவங்கள அகம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அப்படியான பிரச்சனைகளை மையமாக கொண்டு கதைகளை எழுதினர். அந்த கதைகளும் பிறகு ஒரு போதிய கவன ஈர்ப்பை பெற தொடங்கி 60கள் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தனி மனித பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வடிவத்தை இழத்து சிறுகதைகள் பெற்றுக்கொண்டன. உதாரணமாக டொமினிக் ஜீவாவினுடைய கண்ணீரும் தண்ணீரும் என்ற கதை தொகுப்பு அந்த காலப்பகுதியில் வெளிவந்து இலங்கை அரசினுடைய சாகித்ய மண்டல விருதினையும் பெற்றுக்கொண்டது. டானியலின் கதைகள் அப்போது வெளிவர தொடங்கின. அதே போன்றுதான் மு தலையசிங்கத்தினுடைய கதைகள், மு பொன்னம்பலத்தினுடைய கதைகள், இந்த கதைகள் எல்லாம் இந்த முற்போக்கு அணியிலிருந்து விலகி இலக்கியத்தை தனி மனித பிரச்சனைகள், பேசப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டிருந்த குடும்ப பிரச்சனைகள், பெண்களின் பிரச்சனைகள், சிறுவர் உலகங்கள் என்பன இந்த இந்த அணியினரால் இலக்கிய அரங்குக்கு வெளிக்கொணரப்பட்டது. இது இந்த நிலையிலிருந்து இந்த இந்த கட்டத்திலிருந்து எம் அது படைப்பு இலக்கியத்திலும் செல்வாக்கு செலுத்த தொடங்குகிறது. 80களின் பிற்பகுதியில் தரமிக்க, அதாவது இந்த இனப்பிரச்சனை என்பது ஈழ அரசியல் பிரச்சனை என்பது இலை சிறுகதைகளில் தீவிரமாக இடம் பிடித்தது. அதில் அந்த வரிசையில் ஆனா முத்துலிங்கம், நொயல் நடேசன், சோபா சக்தி, தமிழ் நதி, சயந்தன், இளங்கோ, அம்ரிதா ஏஎம், ஓட்டமாடி அரபாத் அனு போன்றவர்கள் போன்ற இளம் படைப்பாளிகளும் 80களின் பிற்பகுதிகளில் இருந்து 90களிலையும் ஒரு அணி, ஒரு இளம் படைப்பாளி அணி இந்த மூத்த படைப்பாளிகளோடு சேர்ந்து ஒரு அதாவது இலங்கை அரசியலை பேசுகின்ற ஒரு எழுத்து போக்கினை ஆரம்பிக்கிறது. இதுல குறிப்பாக இப்போது தற்கால நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் ஈழத்து இலக்கியத்தை பொறுத்தவரை இன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அது புலம்பெயர் படைப்பாளிகளால், இப்ப இலங்கையிலிருந்து இந்த யுத்தம் தீவிரம் அடைந்ததை அடுத்து இங்கு வாழ முடியாத சூழல் ஏற்பட்ட போது தமிழ் படைப்பாளிகள் பலர் புலம்பெயர்ந்து சென்றார்கள் வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கிருந்து கொண்டு இலங்கையின் அரசியலை எழுதக்கூடியவர்களாக மாறினார்கள். அதே நேரம் இலங்கையிலும் வாழ்ந்து கொண்டு இலங்கையின் அரசியலை எழுதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். சில வேளைகளில் இங்கு சில விடயங்களை வெளிப்படையாக எழுத முடியாத சூழல் இலங்கை படைப்பாளிகளுக்கு இருந்தபோது புலம்பெயர் படைப்பாளிகள் தைரியமாகவே அதை வெளிப்படையாகவே எழுதினார்கள். ஏனென்றால் இங்குள்ள இலங்கை அரசியல் பிடிக்குள்ளிருந்து அவர்கள் விலகி இருந்ததால், தள்ளி இருந்ததால் அவர்களால் சுதந்திரமாக எழுதக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டது. இந்த வகையில் பார்த்தால் இன்றைய இலங்கையின் தற்கால சிறுகதைகளின் போக்குகள் பற்றி நாம் பார்க்கின்ற போது அவை என்ன விடயங்களை பேசுகின்றன என்ற ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையில் இன்றைய ஈழ தமிழ் சிறுகதைகள் நாங்கள் இப்போ 2000க்கு பின்னர் பார்க்க போனால், 2010 வருடங்களாக பிரித்து கொண்டால் 2000, 2010, இப்போது நாங்கள் 2020 இருக்கிறோம். 2000க்கு பின்னரான சிறுகதைகளை நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு விடயங்களை பேசுபவையாக அதனுடைய பேசுபொருள் பல எல்லைகளை நோக்கி விரிவடைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதன்மையாக நாங்கள் சொல்ல வேண்டியது போரும் வாழ்வும் தான். போரும் வாழ்வையும் தான் அவை அதிகமாக பேசுகின்ற கதைகள் ஈழத்து கதைகள். குறிப்பாக போர் சந்த படைப்பாளி சோபா சக்தி,
போர் போரினாலே உருவாகி வந்த ஒரு படைப்பாளிதான் சோபா சக்தி. சோபா சக்தியினுடைய நாவல்கள் சிறுகதைகள் அனைத்தையும் பார்த்தால் அவர் வென்றிருப்பது போர் சம்பந்தமான கதைகளில் தான் அவர் வென்றிருக்கிறார். உதாரணமாக அவருடைய கண்டி வீரன் சிறுகதை, அந்த கண்டி வீரன் அவருடைய மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று கண்டி வீரன். கண்டி வீரன் கதையை தோழர்கள் அதை வாசித்தால் பல தடவைகள் வாசித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படியான ஒரு மொழியும் அப்படியான ஒரு கதை அம்சம் கொண்ட கதை அது. இது இப்படியான இந்த அவருடைய பலம் என்பதே, சோபா சக்தியினுடைய பலம் என்பது எழுத்து நடையிலும் அவருடைய அரசியலிலுமே தங்கியிருந்தது. அவர் பேசுகின்ற ஈழத்து அரசியலிலும் அவருடைய மொழி நடையிலும் தான் அவருடைய பெரும்பாலான படைப்பாளிகள் ஈழத்து படைப்பாளிகள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற படைப்பாளிகள் தற்காலத்தில் எழுதி கொண்டிருக்கின்ற படைப்பாளிகள் கூடுதலாக மையப்படுத்தி எழுதுகின்ற விஷயம் போரும் அது சார்ந்த வாழும் தான். அதுலேயும் வந்து இந்த போரை எப்படி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவற்றின் போக்குகளை பற்றிய கதைகள். அதே நேரம் இந்திய அமைதிப்படையினர் இலங்கைக்கு வந்து இலங்கையில் இந்திய அமைதிப்படையினரின் காலப்பகுதி அந்த பதிவுகள் படைப்புகள் இந்த போராடுகள் இந்த அரசியல் எழுதிய இரண்டு அணியினர் குடி ஆதரவு அதாவது தமிழ் மக்களின் விடுதலைக்காக இயங்கிய தமிழ் விடுதலை போராட்டு என்கின்ற சில தவறுகளை செய்ய இந்த ஈழத்து அரசியல் விமர்சகர்கள் எதிர்ப்பணிய வரலாறுகள் அந்த எல்லா மட்டமாகவும் இருந்தது. கண்டி வீரன் ஒப்பில் இது கண்டி வீரனுக்கு போன்ற கதை மாதிரி ஈழ குரல்களை மனத்தி போன்று நாம் வெளிவந்திருக்க அதாவது நாம் தற்போதைய சிறுகதைகள் வாழ்வை ஏற்படுத்துகின்றது போர். அடுத்தது இன்னொரு விஷயம் புலம்பெயர் வாழ்வு. பல நாடு பிரான்ஸ் ஜெர்மன் கனடா நோர்வே போன்ற நாடுகளில் இங்கு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் அவர்கள் குடியேறியிருக்கிறார்கள். அங்குள்ள வாழ்க்கைக்கும் அங்குள்ள வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் அகதி வாழ்வு பற்றிய சித்தரிப்புகளே அதை இன்று தமிழ் இலக்கிய உலகுக்கு ஒரு பேசுபொருளாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனா முத்துலிங்கத்தினுடைய படைப்புகளில் நண்பர் ஏற்கனவே குறிப்பிட்ட சில அதாவது ஆனா முத்துலிங்கம் கதைகள் என்ற தொகுப்பில் இந்த புலம்பெயர் அவர் ஏனையோடு பதிவு செய்த படைப்பாளிகளிலிருந்து இவர் விலகுகிறார். எப்படி இவர் அதை கொண்டாடுபவராக இருக்கிறார் அந்த மனநிலை அந்த அதனை அதை ஒரு சலிப்புற்ற அதை ஒரு படைப்பாளி கொண்டாட்ட மனநிலையாக மாற்றி விடுவதே சிறப்பு என்று கருதி ஆனா முத்துலிங்கத்தின் கதைகள் அந்த வகையில் அந்த புலம்பெயர் வாழ்க்கையை ஒரு கொண்டாட்ட மனநிலையாக எடுத்துக்கொள்கிறார். எனினும் அந்த அவருடைய கதைகளில் அது ஒரு ஆழ்ந்த உள்ளார்ந்த துயரமாக அந்த மண் இழப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அது தவிர்க்க முடியாததும் கூட. அதே நேரம் ஆனா முத்துலிங்கம் அதே போன்று நோயல் நடேசன் குறிப்பிட்டு செல்லக்கூடிய சமகால எழுத்தாளர் நோயல் நடேசன். இந்த நோயல் நடேசன் அவர்களின் எழுத்துக்களில் ஒரு ஒரு பார்வை இருக்கிறது அவரது எழுத்துகள் தொடர்பாக. அதாவது அவர் வந்து மனித வாழ்வையும் விலங்குகளையும் இணைத்து பேசக்கூடிய ஒருவர். அந்த வகையில் இது தமிழ் இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய புதுமையான ஒரு புதிய வரவாக இருக்கிறது. நோயல் நடேசன் அடிப்படையில் அவர் ஒரு மிருக வைத்தியர். அவர் பல்வேறு மிருகங்களோடு பழகக்கூடியவர். அவர் மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான உறவு அதன் பின்னணியிலான ஒரு தத்துவத்தை உருவாக்கக்கூடியவர். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான உறவு பற்றி உரையாடுகின்ற அதே நேரம் அதற்கு பின்னால் ஒரு தத்துவத்தை அவர் உருவாக்கிவிடக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு படைப்பாளி. அவருடைய மலேசியன் ஏர்லைன்ஸ் 370 என்ற கதை தொகுப்பு வெளிவந்தது. அந்த கதை தொகுப்பில் உள்ள சில கதைகள் அவருடைய உதாரணமா ஆதிவாசிகளின் அவலம் மிஸ்கா என்னை தொடர்ந்து வரும் போன்ற கதைகளில் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான உறவை அவர் சித்தரிக்கிறார். அதே நேரம்
அந்த கதை அந்த அங்குள்ள அது ஒரு ஒரு வாழ்க்கை தத்துவமாகவும் அந்த கதைகள் பேசுவதை நீங்கள் வாசித்து வாசிக்கும் போது உணர முடியும். அதே போன்று இன்னும் ஒரு எழுத்தாளர் இலங்கையில் அம்ரிதா ஏஎம் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர், அவர் வந்து அவரும் ஒரு உயிரியல் விரிவுரையாளர், பல்கலைக்கழக விரிவுரையாளர், உயிரியல் துறை சார்ந்தவர். அவர் பல அவர் மனித உறவுகளையும் விலங்குகளையும் தொடர்பு படுத்தி, மனிதனையும் விலங்கையும் தொடர்பு படுத்தி அதனூடாக வருகின்ற உறவும் அது மனித குலத்துக்கு எத்தகைய கருத்தியலை பேசுகிறது, தத்துவத்தை பேசுகிறது, அதனூடாக மனித மனம் எப்படி வியாபகம் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் கதைகளில் பேசுவார். அவருடைய முதல் சிறுகதை தொகுப்புடைய தலைப்பே விலங்குகள் தொகுதி, விலங்குகளின் நடத்தை என்பதுதான், விலங்குகளின் நடத்தை என்பதுதான் அவருடைய சிறுகதை தொகுப்பு. அது விலங்குக்கு மனிதனுக்கு இடையிலான உறவு. அதே நேரம் இலங்கை இனப்பிரச்சினையில் அரசியல் குறியீடாகவும் விலங்குகளை மையப்படுத்தி அவர் எழுதியிருந்தார். இலங்கையினுடைய அரசியலில் வெளிப்படையாக பேச முடியாத விஷயங்களை விலங்குகளுக்கூடாக அதை உருவகப்படுத்தி அவர் எழுதுவார். உதாரணமாக சிங்கம், சிங்கம் என்பது இலங்கை அரசை குறிப்பதாகவும், அடுத்தது மான்கள் என்பது மக்களை குறிப்பதாகவும், புலி என்பது ஒரு எதிர்ப்பு குறியீடாகவும், அப்படி அவர் அரசியல் குறியீடுகளாக விலங்குகளை உருவகப்படுத்தி எழுதிய ஒரு எழுத்தாளர். அதே போன்றுதான் தனி மனித உணர்வுகளை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று முற்போக்குக்கு எதிராக உருவாகி வந்த எஸ்போ ரகுநாதன், மு தலேசிங்கம் போன்றவர்களின் அவர்கள் முன்னோடிகளாக இருந்து வகுத்த பாதையில் மிக அண்மை கால பயணிப்புகள் இடம்பெறுவதை காணலாம். உதாரணமா அனோஜன் பாலகிருஷ்ணனை குறிப்பிடலாம். அவரது சதைகள் தொகுப்பு, அவருடைய கதைகள் பொதுவாக தனி மனித அகத்தை பேசுகின்ற கதைகள் தான். அது குறி அவரின் யதார்த்தன் போன்ற, அதாவது அனோஜன் யதார்த்தன் போன்ற இளம் படைப்பாளிகளின் கதைகள் தனி மனிதனுடைய, தனி மனிதன் சமூகத்தோடும் அவன் சுயத்தோடும் கொள்ளும் உறவும் முரணுமே இவர்களது கதைகளின் மையப்புள்ளியாக இருந்தன. சாரி, இவர் அனோஜனுடைய சதைகள் தொகுப்பில் வருகின்ற கதைகள் ஒரு ஒரு குழந்தைகளினுடைய உளவியல், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இடையிலான உளவியல் பற்றி பேசுகின்ற, அதே நேரம் இளைஞர்களுடைய தனி மனிதர்களுடைய பாலியல் தொடர்பான பிரச்சனைகளை பேசுகின்ற கதைகளை அதற்குள் அதிகம் கொண்டிருப்பதை காணலாம். இவருடைய சதைகள் தொகுப்பில் வருகின்ற வேறையாக்கள், அசங்கா போன்ற கதைகளில் இன அரசியல் பேசப்பட்டாலும் அதனுடைய மையமாக இருப்பது தனி மனித உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும், தனி மனித உள நெருக்கீடுகளும், பாலியல் சார்ந்த பிரச்சனைகளும் தான். அண்மையில் கூட அவரது இன்னொரு தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது, சிறுகதை தொகுப்பு. அதே நேரம் இளங்கோவை பற்றி குறிப்பிட வேண்டும். அண்மையில் எழுதி கொண்டிருக்கின்ற இளங்கோ, அவருடைய கதைகளும் அவர் அதிகமாக அரசியலை பேசுகின்ற ஒரு எழுத்தாளர் தான். இதில் அரசியல் பற்றி பேசுகின்ற ஒரு எழுத்தாளர். அவருடைய படைப்புகளிலும் இந்திய அமைதிப்படையினரின் செயல்பாடுகள், தமிழ் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், இன வன்முறைகள் போன்றவற்றை பேசுகின்ற ஒரு எழுத்தாளர் தான் இளங்கோ. டிஜே தமிழன் என்ற பெயரில் அவர் இணையத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதேபோன்று தமயந்தி என்ற ஒரு எழுத்தாளர், அவருடைய படைப்புகளும் இயற்கையையும் மனிதனையும் இணைக்கும் அகரீதியான உறவை, அன்பை ஏற்படுத்தும் அவருடைய கதைகள் இயற்கையையும் மனிதனையும் இணைக்கின்ற புள்ளிகளாக இருக்கின்றன. அவருடைய ஏழு கடற்கண்ணிகள் என்ற தொகுப்பு அண்மையில் வெளிவந்தது. அவரை பொறுத்தவரை நாம் கடல் பற்றிய, கடல்ல உள்ள கடல் உயிரினங்களை பற்றிய ஒரு கதைதான் தமயந்தியின் ஏழு கடற்கண்ணில் உள்ள ஒரு கதை. அந்த கதை வந்து நாம் கடலை வரும் உப்பு நீராகத்தான் பார்க்கிறோம். ஆனால் கடல் என்பது வெறும் உப்பு நீர் அல்ல, அங்கே பல்வேறு உயிரினங்களின் ஒரு கூட்டு கலவை அது. அங்கு மீன்கள், கடல் வாழ் உயிரினங்கள் என பல உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த உயிரினங்கள் மனித குலத்தால் இந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன என்பதை அந்த கதை சொல்கிறது. இதனால் அது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மனிதன் தவிர வேறு படைப்புகளும் படைப்புகளின் இருப்பையும், வேறு உயிரினங்களின் இருப்பையும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மனிதர்களை கொண்டு செல்லும் ஒரு மனித
அகத்தை தொடுகின்ற படைப்பாக அது இருக்கிறது. அதே நேரம் தமயந்தி அவர் நோர்வேயில் வசிக்கின்ற ஒரு எழுத்தாளர். அங்கு நோர்வேய சூழலில் கருப்பு வெள்ளையின அடக்குமுறை அதாவது நிறவேதம் எவ்வாறு இருக்கிறது, வெள்ளையின மேலாதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு கதை அவருடைய கிற்றார் பாடகன் என்ற கதை. ஏழு கடற்கண்ணிகளில் உள்ள ஒரு சிறுகதை கிற்றார் பாடகன். அது வந்து நோர்வே சூழலில் எப்படி இன மேலாதிக்கம் வெள்ளை இன திமிர் எப்படி இருக்கிறது என்பதை பேசுகின்ற ஒரு கதை. இந்த கதைகளோடு பெண்ணியம் சார்ந்த அண்மை கால ஈழச் சிறுகதைகள் பெண்ணியம் சார்ந்தும் பேசுகின்றன. குறிப்பாக ஆண் எழுத்தாளர்கள் நான் சொன்ன ஏற்கனவே குறிப்பிட்ட நோயல் நடேசன் மற்றும் சாத்திரி, சாத்திரியினுடைய அவலங்கள் சிறுகதை வந்திருக்கிறது. கோமகனுடைய கதைகள் இந்த ஆண் எழுத்தாளர்களோடு சேர்ந்து தமிழ் நதி, அடுத்த மாஜிதா, பிரமிளா பிரதீபன் போன்ற பெண் எழுத்தாளர்கள், சர்மிளா செய்த் போன்ற பெண் எழுத்தாளர்களும் பெண்களின் ஈழத்து தமிழ் சூழலில் பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை பேசுகின்ற கதைகள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெண்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அரசியல் சார்ந்த விடுதலை இயக்கங்கள், அடுத்தது அரச படைகள் போன்ற ஆயுத குழுக்களினால் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அடுத்தது அவங்க வாழுகின்ற அவர்கள் சார்ந்து நிற்கின்ற சமூகத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்கடிகள், அடுத்தது ஆண்கள் உலகத்தினால் ஆண்களினால் உருவாக்கப்படுகின்ற நெருக்கடிகள் என பெண்கள் எதிர்கொள்கின்ற அனைத்து விதமான சமூக பிரச்சனைகளையும் இந்த படைப்பாளிகள் பேசியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மாஜிதாவினுடைய ஒரு மாஜிதா என்ற படைப்பாளியை பற்றி ஒரு எழுத்தாளர் அவர் எப்படி அவர் ஈழத்து முஸ்லிம் சமூக சூழலில் பண்பாட்டில் வாழ்ந்து இப்போது புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர். இலங்கை முஸ்லிம் பண்பாட்டில் பண்பாடு கலாச்சாரம் பெண்கள் மீது எத்தகைய அழுத்தங்களை செலுத்துகிறது என்பதை நுணுக்கமாக அவர் மறு விசாரணை செய்யக்கூடியவர். தனது கதைகள் அவருடைய ரஜிம் என்ற கதை ஒரு ஒரு முஸ்லிம் மதகுரு ஒருவர் ஒரு சிறுமியை சிறுமியோடு தகாத முறையில் நடந்து கொண்டது, அது சட்டத்தின் பார்வையில் அவர் சமூகத்திலிருந்தும் சட்டத்திலிருந்தும் அவர் தப்பித்து கொண்டது போன்ற விஷயங்களை நுணுக்கமாக பரிசீலனை செய்கின்ற விசாரணை செய்கின்ற ஒரு கதை அது. அதுபோல் அவருடைய அண்மையில் பருதா என்ற ஒரு கதை. இப்படி முஸ்லிம் பண்பாட்டு சமூக தளங்களில் காணப்படுகின்ற அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்குகின்ற கதைகளை அவர் அண்மை காலமாக எழுதி வருகிறார். இதுவும் அண்மைய இலங்கை தமிழ் சிறுகதை போக்காகவே நான் பார்க்கிறேன். அதே போன்று மலையக சூழலில் பிரமிளா பிரதீபன் என்ற ஒரு பெண் எழுத்தாளர் அண்மை காலமாக சிறப்பான கதைகளை எழுதி வரக்கூடியவர். அவரும் அநேகமாக பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப அமைப்புக்குள் ஒரு பெண் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அவை அவரோட கதைகள் அதிகம் பேசுவதை கேட்கலாம் காணலாம். அவருடைய ஒரு கதை கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு நோயாளியான மனைவியை மருத்துவரை மருத்துவரிடம் அழைத்து செல்கின்ற கணவன் ஒரு தன் மனைவியை ஒரு அருவறுக்கத்தக்க பொருளாக காண்பது போன்ற பெண்கள் இயல்பாக பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அசூசையான விஷயங்களை மிக அழகாக சித்தரிக்கின்றன அவரது கதைகள். இவ்வாறு அண்மைக்கால சமகால ஈழத்து சிறுகதைகளை பல்வேறு கோணங்களில் பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கின்றன அந்த கதைகள். அண்மைய ஈழத்து தமிழ் சிறுகதைகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அரசியலை மனித உறவுகளை பேசுகின்ற கதைகளாக, பெண்ணியத்தை கலாச்சார அடக்குமுறைகளை பேசுகின்ற கதையாக இருக்கின்றன. அதே நேரம் முஸ்லிம் பண்பாட்டு சூழலை பேசுகின்ற கதைகள். அதில் குறிப்பாக நான் குறிப்பிட வேண்டியவர் எம்எம் நௌசாத், அதே போன்று ஆர் எம் நௌசாத், தீரன் ஆர் எம் நௌசாத் என்ற எழுத்தாளர். அவர்கள் கிழக்கிழங்கையைச் சேர்ந்தவர்கள். கிழக்கிழங்கை முஸ்லிம் சமூகவியல் முஸ்லிம் பண்பாட்டை அவர்கள் அந்த கதைகளில் பேசுகிறார்கள். அதே போன்று ஈழத்தின் சாதிய அடக்குமுறைக்கு எதிரான சாதிய ஒடுக்குமுறையை பேசுகின்ற எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக கோமகனை இந்த விடயத்தில் குறிப்பிடலாம். அந்த வகையில் கே டானியலின் தொடர்ச்சியாக நான் கோமகனை பார்க்கலாம். கோமகன் அவருடைய முரண் அதுபோன்று தனி கதைகள் போன்ற கதைகள் இந்த மாதிரியான சாதி அடக்குமுறையை பேசுகின்ற கதைகளாக இருக்கின்றன.
இன்னொரு எழுத்தாளர் எம் எம் நவசாத்ன்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர், அவர் வந்து தமிழ் வாழ்க்கையை வேறொரு மொழியில் வேறொரு கலாச்சார மொழியில் எழுதக்கூடியவர். அந்த கதைகளை பார்க்க அங்கு கதாபாத்திரங்களின் பெயர்கள், அந்த இடங்களின் பெயர்கள் மிகவும் அந்நியமானதாகவும் வேறொரு மேலத்தைய சூழலை பிரதிபலிப்பது போன்றும் அவை இருக்கின்றன. ஆனாலும் அதன் உள்ளார்ந்த கரு மையம் தமிழ் வாழ்க்கை தான் என்பதை மறுப்பதற்கில்லை. இப்படி நான் சமகால இலங்கை தமிழ் இலக்கியத்தின் போக்குகளை வகைப்படுத்தி பார்த்திருக்கிறேன். இந்த பார்வையிலிருந்து வேறு பார்வைகளும் வெளிவரக்கூடும், அதற்கும் சாத்தியங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். பேசுங்க செல்வகுமரன். கதை சொல்லுதல், கதை எழுத்து, கதை விமர்சனம் என யாவும் மக்களால் மக்களை பற்றி நிகழ்த்தப்படக்கூடிய கலை மொழி சார்ந்த ஒரு செயல்பாடுகளாகும். இந்த கதை மொழியானது படைப்பாளினுடைய அழகியல், கலை, அறிவியல், அறிவின் உணர்வின் கூட்டு இயக்கமாக உருவாகக்கூடிய ஒன்றாயினும் சமூகத்திலிருந்து கிளைத்தெழுவதால் இதனை ஒரு சமூகத்தினுடைய கூட்டு மொழியாக குரலாக பார்க்கப்பட வேண்டியுள்ளது. அந்த வகையில் படைப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு படைப்பாளினுடைய அகமனதை அவனை சுற்றி நிகழ்கின்ற புறச் செயல்பாடுகளே தீர்மானிக்கின்றன. எனவே படைப்பாளி என்று படைப்பு மொழியை, கதை மொழியை பிரசவிக்கக்கூடிய ஒரு கருவியாக விளங்குகின்றான் என்பதை உறுதிப்படுத்துவதாகவே தோழர் ஜிப்ரியினுடைய பேச்சு அமைந்தது. அவர் சமகால இலக்கியத்தை அவருடைய வாசிப்பு அனுபவத்திற்கு தகுந்தவாறு எஸ்போவில் தொடங்கி எஸ்போ முற்போக்கு இலக்கியத்தை நற்போக்கு இலக்கமாக பேசிய விஷயங்களிலிருந்து தொடங்கி தலையசிங்கத்தினுடைய இலக்கிய போக்கு, அதுபோலவே ஈழத்தினுடைய அந்த போர் சூழலிலே வெளிப்படையாக எழுத முடியாத ஒரு நிலை இருப்பதை சுட்டுக்காட்டி சிவபாசத்தினுடைய கண்டிவீரன் கதையினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி, அதுபோல புலி சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற போது புலி ஆதரவாளர்கள், புலி எதிர்ப்பாளர்கள் போன்ற கருத்து, அது சார்ந்த அணுகுமுறைகளை அவர் முறையாக பதிவு செய்தார். அதுபோல புதிதாக எழுத வந்துள்ள இளங்கோ உள்ளிட்ட பல்வேறு படைப்பாளிகளை பற்றி இந்த உரையிலே நண்பர் ஜிப்ரி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதுபோலவே இறுதியாக பெண் எழுத்தாளர்கள் குறித்து, முஸ்லிம் பண்பாடு மறுவிசாரணை செய்தல் பற்றி, ஜாதியம் குறித்து என்பதாக பல்வேறு விஷயங்களையும் ஈழத்து கதைகள் பேசியுள்ள பல்வேறு கோணங்களில் எல்லா விஷயங்களுமே அவர் வந்து அவருடைய போக்கிலே தொட்டுக்காட்டியிருப்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. சாதத் கசன் மண்டா அப்படிங்கக்கூடியவர் சொல்வாரு, என் கதைகளை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய காலத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றே அர்த்தம். என் கதைகளில் எந்த தவறும் இல்லை, என் கதைகளில் தவறு என்று சொல்லப்படுவன எல்லாம் உண்மையில் அழுகி போன இந்த சமூக அமைப்பைத்தான் குறிக்கிறது. என் இலக்கியத்தை எதிர்ப்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் உருவாவதற்கு ஏதுவாக இருக்கும் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள், அதுதான் சிறந்த வழி என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அதுபோல இந்த சமூகத்தினுடைய சீரழிவுகளை மிக அற்புதமாக கதைகளும் கவிதைகளும் நாடகங்களும் இன்னும் பிற படைப்பு இலக்கியங்களும் எல்லாம் நமக்கு வந்து எடுத்து தரக்கூடியதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே மிக அருமையான ஒரு உரையினை நிகழ்த்திய அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்து இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தக்கலை தமிழர்களுக்கும் எனது வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, ஹலோ, சரிம்மா சரிம்மா, நன்றி. சொல்லுங்க, அந்த நம்ம இவர் சை திரும்ப வந்து ஒரு ஆடியோ கனெக்ட் ஆக மாட்டேங்க, என்னன்னு பாருங்களேன் ஒண்ணு.
ஹலோ ஆ முஸ்தபா ஆ இல்ல அது சிக்னல் ப்ராப்ளமா இருந்தா கனெக்ட் ஆகாது மற்றபடி இங்க ஒண்ணு செய்ய முடியாது அது வீடியோ தெரியுதா எல்லாமே தெரியுதுடா ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன இதாவது கனெக்ட் ஆகலையோ ஆமா அது ஆடியோஸ் போய் செட்டப் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க சவுண்ட் குறைச்சலா வச்சிருப்பேன் ஓகே சொல்றேன் முஜீப் முஜீப் அவருக்கு ஆடியோ ஒண்ணு சரி பண்ண சொல்ல முடியுமா முஸ்தபா கட் பண்ணி மறுபடியும் கூட வர சொல்லுங்க ரீஜாயின் பண்ண சொல்லுங்க வர முடியும் கட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் உள்ள வர சொல்லுங்க அவரை திரும்ப கட் பண்ணி வெளியே போய் திரும்ப உள்ள வர சொல்லுங்க திரும்ப தொடர்களே இப்ப அவர் வரந்தனே நம்ம ஜிப்ரி ஹசன் முறையின் மீதான சில பதிவுகளை முன்வைக்கலாம் நினைக்கிறேன் விஜயகுமார் சொல்லுங்க யாராவது அந்த ஜிப்ரி ஹசன் உரையின் மீதான சில பதிவுகளை முன் வைங்களேன் வைக்க சொல்லுங்களேன் தொடர்கள் யாராவது அந்த பதிவு பற்றி பேசுறீங்களா ஜிப்ரி ஹசனுடைய உரை மிக அருமையான உரை இலங்கை தமிழ் சூழலில் அதனுடைய இலக்கிய போக்குகள் குறித்து ஒரு பரவலான ஒரு பார்வையை உருவாக்கக்கூடிய உரை எனக்கு ஒரே ஒரு கேள்வி டொமினிக் தீவாவை தனிநபர் தனி மனித பிரச்சனையை மையப்படுத்தி இயங்கியவர் என்று வகைப்படுத்தி பேச முடியுமா ஏன்னா அவருடைய மல்லிகை இதழாக இருந்தாலும் சரி அல்லது தண்ணீரும் கண்ணீரும் இது போன்ற அவருடைய சிறுகதை தொகுப்புகள் ஆனாலும் சரி அவை சமூகத்தினுடைய முரண்பாடுகள் அந்த முரண்பாட்டின் காரணமாக இயங்கக்கூடிய அந்த இயக்க முறைகள் அதில் செயல்படக்கூடிய அமைப்புகள் அதில் செயல்படும் மனிதர்கள் குடும்பம் என்றுதான் அவருடைய பார்வை விரிந்ததே தவிர தனி மனிதர்களை அல்லது தனி மனிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மையப்படுத்தி அவருடைய படைப்புகள் இயங்கின என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் என்ன பொருளில் சொன்னீர்கள் என்பதை விளக்கினால் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு தோழரும் இருக்கிறாங்க ஃபோன் நம்பர்ல இருக்கிறாங்க நண்பர்களே நண்பர் ஒரே ஒரு அதை ஒட்டி ஒரு செய்தி பேசலாமா சொக்கலிங்கன் எழுப்பிய கேள்விதான் ஹசன் அவருடைய உரை நல்ல மிக அழகாக ஈழத்து புனைகதை மரபை அதனுடைய வரலாற்றை மிக அழகாக சொன்னார் அவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் இந்த இந்த முற்போக்கு நற்போக்கு என்று வருகிற போது எஸ்போ மு தலையசிங்கம் இவர்கள் இவர்களோடு இணைச்சி அந்தனி சிவா அல்லது ஜீவா அல்லது டொமினிக் தீவா டேனியல் போன்றவர்களை சொல்வது சரியில்லை என்று நான் கருதுகிறேன் என்றால் அந்தனி தீவா அவர்கள் முற்போக்கு இலக்கியத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக அறியப்படுகிறார் அதே போல டொமினிக் தீவா அவருடைய மல்லிகை இதழ் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் சூழலிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை அதே சே கணேசலிங்கன் யோகநாதன் என்று அந்த மரபு நீள்கிறது அவர் சொன்னதில் அந்த மு தலையசிங்கம் அல்லது எஸ்போ இவர்களுடைய அந்த கருத்துக்கள் நற்போக்கு சார்ந்த விஷயங்கள் சரியானவை அதே போல டேனியல் முற்றிலும் வேறான இன்றைக்கு தமிழில் பேசப்படுகிற தலித் இலக்கியங்களுக்கு முன்னோடியாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வியலை முன்னுக்கு கொண்டு வந்தவராக அறியப்படுகிறார் எனவே அவரை தனி மனித சார்புடையவர் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்பதையும் நண்பர் அவர்கள் விளக்கினால் நல்லது வணக்கம் நன்றி நண்பர் தோழர்கள் கேள்வி எழுப்பிய தோழர்களுக்கு நன்றி இதுல நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றா இங்கு இரு அணிகள் எதிர் அணிகளாக அதாவது நட்போக்கு முற்போக்கு முற்போக்கு அதுக்கு எதிராக எழுந்த நட்போக்கு என்று நான் கோட்பாட்டு ரீதியாக அந்த சொற்களை பயன்படுத்தினேன் ஆனால் படைப்பாளிகளின் வரிசை அந்தந்த அணிக்குள் நான் பொருத்தமானதாக முன்வைக்கவில்லை அது ஏனென்றா அந்த அணிக்குள் நான் சொல்லவில்லை ஏனென்றா முற்போக்கு என்பது ஒரு கம்யூனிச சித்தாந்தமாக அதாவது நீங்க பார்க்கலாம் கதையை எடுத்துக்கொண்டால் அந்த கதைக்குள்
ஒரு பொருளாதார சுரண்டல், ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு தொழிலாளியாக சித்தரிக்கப்படுவதும், அவன் மீது ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தின் ஒரு சுரண்டல், அவனுடைய பொருளாதார ரீதியான சுரண்டல் இடம்பெறுவது மாதிரியான கதைகள் எழுதப்பட்டன. குறிப்பா சட்டநாதன் போன்ற எழுத்தாளர்கள், சே கணேசலிங்கன் போன்றவர்கள் அப்படியான கதைகளை எழுதி வந்தார்கள். அதற்கு கிடைத்த முக்கியத்துவம் டானியலோ டொமினிக் டிவாவோ இப்படியான படைப்பாளிகளுக்கு கிடைக்காமல் போனது. ஏனென்றா அவர்களும் சமூக பிரச்சனையை எழுதினார்கள், ஆனால் அவர்கள் இந்த மார்க்சியம் கூறுகின்ற முற்போக்கு சித்தாந்தம் கூறுகின்ற பொருளாதார அடிப்படையிலான முதலாளி தொழிலாளி, முதலாளி எதிர் தொழிலாளி இந்த வர்க்க ரீதியான சுரண்டலை மையப்படுத்தியதாக அவர்கள் எழுதாமல் வேறு பிரச்சனைகளை, சாதியத்தை, வேறு குடும்ப பிரச்சனைகளை அப்படியான பிரச்சனைகளை எழுதினார்கள். பொதுவாக அந்த சமூக பிரச்சனைகள் சாதியம், அடுத்தது பிரதேச ரீதியான பிரச்சனைகள், இன ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் எழுதினார்கள். அதனால் அது இந்த அந்த முற்போக்கு அணியினரின் கவனத்திலிருந்து அது தப்பி கொண்டு போய் சென்றது. அவர்கள் எதிர்பார்த்த வகை இந்த முற்போக்கு இலக்கியத்துக்கு அவர்கள் கொடுத்த வரை விளக்கணம், அதற்குள் அவர்கள் உள்ளடக்கிய படைப்புகள் என்ற அந்த அந்த வட்டத்தை தாண்டியதாகத்தான் டொமினிக் டிவாவினுடையதோ அந்தனியோ டானியலுடைய படைப்புகளோ இருந்தன. அவர்கள் நேரடியாகவே இந்த சமூகத்தை முதலாளி எதிர் தொழிலாளி என்ற வர்க்க அடிப்படையில் நோக்காமல் அதற்கு அப்பால் சென்று நோக்கியதனால தான் அவர்கள் போதிய கவனத்தை பெறாமல் போனது என்றுதான் நான் கருதவர்களேன். ஆனால் அவர்கள் தனி மனிதனுக்கு இருக்கிற உளவியல் பிரச்சனைகளை எழுதியவர்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. டொமினிக் ஜீவா, டானியல், அண்டனி ஜீவா போன்றவர்கள், மு தலையசிங்கம், மு போன்றவர்கள் சமூக பிரச்சனைகளை எழுதினார்கள். ஆனால் சமூகத்தை முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க அடிப்படையில் பிரித்து அதனு அவர்களுக்கு இடையிலான முரண் இயக்கமே சமூகத்தின் இயக்கம் என்று அவர்கள் பேசவில்லை. வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதினால் அவர்கள் அந்த முற்போக்கு அணியினரால், முற்போக்கு விமர்சகர்களால் கவன ஈர்ப்புக்கு உள்ளாக்காமல் போனார்கள் என்ற கருத்தை தான் நான் இந்த இடத்தில் பதிவு செய்தேன். ஹலோ, ஹலோ, பீர்மா பேசுறேன், கேக்குதா? நான் பேசலாமா? ஒரு 5 நிமிஷம் சரி. நண்பர்களே, வேற ஏதாவது கேள்விகள்? ஜான் இல்ல, வேற ஹலோ, ஹலோ, தமிழ் நதியா? ஹலோ, தமிழ் நதியா? இப்படியே இருங்க, நான் இப்படியே பேசுறேன். சந்திரகாந்தன் பேசுங்க. சந்திரகாந்தன் மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. சந்திரசேகரனா? சந்திரசேகரன், கரெக்ட். சந்திரசேகரன் பேசுங்க. நான் கோவையில இருந்து பேசுறேன். இவர் ஜெஃப்ரி ஹாஸ்னுடைய பேச்சு ரொம்ப ஆர்வத்தை தோண்டது. உண்மையை சொல்ல போனா எனக்கு இலங்கை இலக்கியத்தை பத்தி அதிகமா நான் படிச்சது இல்லை. இலங்கை இலக்கியத்தை அந்த சிறுகதைகளை வாசிக்கிறதுக்கு என்ன ஏதாவது இணையதளமோ அல்லது ஏதாவது புத்தக வெளியீட்டு கழகமோ ஏதாவது விவரங்களை தர முடியுமா? நன்றி, நன்றி நண்பர். தர முடியும். என்னன்னா, நீங்க நூலகம் இணையத்துல பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நூலகம் .org என்று சொல்லக்கூடிய நூலகம் .org, NOOLAHM
ஓஆர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கிறது. அது ஈழத்து எழுத்தாளர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு இணையதளம். அந்த இணையதளத்தில் ஈழத்திலிருந்து வெளிவந்த கிட்டத்தட்ட 90 விழுக்காடு புத்தகங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. இணையத்தில் இலவசமாக கிடைக்கின்றன. நீங்கள் அதுல சிறுகதைகளை நீங்கள் டவுன்லோட் செய்து வாசிக்க முடியும். அடுத்த இப்போது இலங்கை படைப்பாளிகளை இணைக்கின்ற இலங்கை படைப்பாளிகள் எழுதுகின்ற சிறுகதைகளை தாங்கி வருவது ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது. நடு வெப்னு சொல்லி நடு வெப், இந்த நடு வெப் என்று சொல்லக்கூடிய இணையதளத்துல கோமகனால் நடத்தப்படுகின்ற ஒரு இணையதளம். அந்த நடு வெப் இணையத்துல நீங்க ஈழத்து சிறுகதைகளை வாசிக்கலாம். அதே போல ஈழத்து எழுத்தாளர்கள் ஆன முத்துலிங்கம், சோ பசக்தி போன்றவர்கள் தனி இணையங்கள் இணையதளங்களை இயக்குகிறார்கள். அதுலேயும் படித்துக் கொள்ளலாம். கனலி, யாவரும், நுட்பம் போன்ற இணையதளங்களும் ஈழச்சிறுகதைகளை பதிப்பிக்கின்றன. பதாகை போன்ற இணையதளங்களையும் நீங்க ஈழச்சிறுகதைகளை ஈழ இலக்கியம் பற்றி படிக்கலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. ஜான் முடிச்சிருமா, அடுத்து உரை போடுமா? நண்பர்களே, அடுத்த உரையில் நண்பர் சைபீர் முகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். முறைப்படியாக மஞ்சுளா அவர்கள் நதியின் கீழ் அவருடைய பேச்சு அமையும். மஞ்சுளா அவரை பற்றி பேசலாம். நன்றி. சித்திர பூஞ்சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரின்லே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரின்லே என்கின்ற பாவேந்தருடைய புரட்சி வரிகளை சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாரும் சந்திச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகான தலைப்பு, நவீன கவிதைகளும் புனைவும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான தலைப்போட நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலகட்டம் அப்படின்றது இந்த உலகம் முழுக்க எல்லோருக்குமே ஒரு நெருக்கடியான காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்துல, அதாவது மருத்துவம் பலிக்காத நிலையில தன்னுடைய இறுதி நேரத்தை வந்து நெருங்கி கொண்டிருக்கின்ற சில பேர்கிட்ட கேட்ட கேள்வி, அந்த கேள்வியினுடைய பதிலாக நான் இந்த சொற்பொழிவை வந்து தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இப்போ உங்க மனசுல வந்து என்ன ஓடிட்டு இருக்கு? அப்போ அதுல சொன்னவங்க வந்து பெரும்பான்மையாக பதிவு செய்தது வந்து இன்னும் என்ன மகிழ்ச்சியா வச்சிருந்திருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னவங்க கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் மனசுல என்ன நினைச்சனோ அதை வந்து பேசி இருக்கலாம், அதை பேசாம நான் அப்படியே மூடி மூடி வச்சுட்டேன், மறைச்சிட்டேன், அப்படியே விட்டுட்டேன், இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த வருத்தப்பட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி மனதில் நினைத்ததை, மனதில் பட்டதை எந்த அலங்காரமும் இல்லாமல், எந்த ஒப்பனையும் இல்லாமல் அப்படியே வெளியே வருகின்ற ஒரு இலக்கியம்தான், ஒரு படைப்பு தான் நவீன படைப்புகள்னு பாக்குறோம். அந்த நவீன படைப்புகள்ல அது கவிதையாக இருந்தாலும் சரி, கதைகளாக புனைவு கதைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் நேரடி தன்மையோடு மக்களிடையே கொண்டு சேர்ப்பதுல நவீன இலக்கியங்களுக்கு ஈடு நவீன இலக்கியங்கள் தான். அந்த வரிசையில ரொம்ப அழகாக தன்னுடைய நவீனங்கள் மூலமாக ஒரு முத்திரையை பதித்த எழுத்தாளர் ஐயா பீர் முகமது அவர்கள். மலேசிய மண்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் உலகம் முழுக்க தமிழ் பேசுகின்ற நிலங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாகம் வந்து அவருக்குள்ள தனியாம இருந்துகிட்டே இருந்தது. ஏன் அப்படி ஒரு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு படைப்பாளி வெவ்வேறு விதமாக பார்ப்பாங்க. படைப்பாளிதான் அப்படின்றதுக்கு வந்து என்ன ஒரே ஒரு அளவுகோல் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய ஒரு கவிதை, அதுல ஒரு கூண்ட பாக்குறாரு, அந்த கூண்டு வெறுமையா இருக்கு. உடனே அவர் எழுதுறாரு, அந்த கூண்டு வந்து வெறுமையா இருக்கு, வெறுமையுற்ற கூண்டின் கவலை உனக்கு, வெறுமை உற்ற கூண்டின் கவலை உனக்கு, மகிழ்ச்சி கிளிக்கு. அப்போ ஏன் அந்த கூண்டு வெறுமையா இருக்குன்னா, அதுல இருந்து சுதந்திரமாக ஒரு பறவை, ஒரு கிளி பறந்து சென்று விட்டது. அதனால நீ வந்து அது வெறுமையா இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆதிக்க உணர்வை
அந்த ஆதிக்க உணர்வு அந்த கூண்டு வெறுமையா இருக்கேன்னு பாக்குது. ஒரு சுதந்திர பறவை அந்த இடத்துல சுதந்திரம் கிடைச்சதாக பாக்குது. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் படைப்பாளனுக்கும் மற்றவனுக்கும் இருக்கின்ற பகுதி. அதனாலதான் சை வீர முகமது ஐயா அவர்கள் தங்களுடைய படைப்புகளை மட்டும் எழுதுறதோட நிக்காம தங்களை சார்ந்தவர்களும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய எழுத்துக்களையும் தன்னுடைய வாசிப்புகளையும் அவ்வளவு காலம் நிறுத்தி வைத்துவிட்டு வேறும் வாழ்வும் அப்படின்ற ஒரு ஒப்பற்ற நூலை ஒரு தொகுப்பை வந்து கொண்டு வர்றார். பல கதையாசிரியர்களுடைய கதைகளை எல்லாம் தொகுத்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல அது வந்து பாடத்திட்டத்துல இடம் பெற்றிருக்குன்னு சொன்னா அவருடைய உழைப்பு அவருடைய மேன்மை வந்து நமக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா அவருடைய எழுத்தை மட்டும் முன்னிலைப்படுத்திக்காம மற்ற சக எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களையும் முன்னிலைப்படுத்துறதுல அவருக்கு தீராத தாகம் இருந்தது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். கவிஞர்னு சொல்லலாம், பேச்சாளர்னு சொல்லலாம், விமர்சகர்னு சொல்லலாம், கட்டுரையாளர்னு சொல்லலாம். இப்படி எந்த பெருமையை சொன்னாலும் அந்த பெருமைக்கு உரியவர் தான் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் வீர் முகமது ஐயா அவர்கள். அவருடைய வெண்மணல் என்கின்ற சிறுகதை தொகுப்பு, பெண் குதிரை என்கின்ற நாவல், அந்த வரிசையில கைதிகள் கண்ட கண்டம் அப்படின்ற ஒரு பயண கட்டுரை இருக்கு. அந்த பயண கட்டுரையில அந்த நாடை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தவர்கள் பணியாற்றியவர்கள் இன்னும் வறுமையிலே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருப்பார். சாதாரணமா பயண கட்டுரை அப்படின்னு சொன்னா வெறும் குறிப்பேடு மாதிரி இருக்கும். தேதி போட்டு அந்த இந்தந்த நிகழ்ச்சி இந்தந்த நாள்ல இந்தந்த நேரத்துல இந்தந்த இடத்துல நடந்தது அப்படின்ற மாதிரி போகும். ஆனால் அதை தாண்டி ஒரு இலக்கியம் படைத்த பெருமை அவருக்கு உண்டு. அவர் தன்னை மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் ஒரு சேர அழைத்து சென்றவர். ஒரு குழந்தையினுடைய குதூகலத்தோட அவரை வந்து நம்ம பார்க்கலாம். அவருடைய ஒரு சிறுகதையை படிச்சுட்டு விமர்சனம் சொல்லணும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் ஒரே தயக்கமா இருந்தது, போய் சொல்லலாமா, அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர்கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்னு. ஆனால் அவருடைய எழுத்துக்களுக்கான விமர்சனத்தை சில பேர் வந்து நான் ஏதோ ஒரு மோன நிலையிலிருந்து எழுதுனேன் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னுடைய எழுத்துக்கள் ஆயுதம்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய எழுத்துக்களுக்கான விமர்சனங்களை நேரடியாக திறந்த மனதோடு எதிர்கொள்ளுகின்ற ஒரு பக்குவத்தை அந்த குதூகலத்தை நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன். அவருடைய அந்த சிறுகதை என்னன்னா ஒரு அருங்காட்சியகத்துல இந்த எலும்பு கூடை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த எலும்பு கூடுக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு. நாம போய் எல்லாரும் வந்து நம்மள வந்து பாக்குறாங்க, நாம போய் இந்த மக்களை எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது வெளியில வந்து புறப்பட்டு வருவதாக ஒரு கதையை வந்து அமைச்சிருப்பார். ரொம்ப அழகான ஒரு கற்பனையாக, அதாவது விலங்குகளை நம்ம போய் பாக்குறதுக்கும் விலங்குகள் நம்மள வந்து பாக்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி மக்கள் போய் அந்த அருங்காட்சியகத்துல அந்த எலும்பு கூட பார்த்தது காலம் போய் அந்த எலும்பு கூட இவங்களை பார்க்க வந்தா மனிதர்கள் என்ன பாடுபடுவாங்க அப்படின்றத ரொம்ப நகைச்சுவை தன்மையோட அழகா எழுதிக்கிட்டே வருவாரு. அதற்கான விமர்சனத்தை சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு மனம் திறந்து ஏற்றுக்கொண்டார். அப்படி ஒரு குழந்தைத்தனம் இன்னும் அவரிடையே குடிகொண்டிருக்கின்றது. ஏன் அவருடைய படைப்புகள் தனித்தன்மை வாய்ந்தவையாக இருக்கின்றன, ஏன் அவருடைய படைப்புகள் இன்று வரைக்கும் படைக்கப்படுகின்றன என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், அதுதான் குழந்தைத்தனம். அந்த குழந்தைத்தனம் என்பது மனித நேயமாக அவருடைய படைப்புகள் முழுக்க மலர்ந்திருக்கின்றன. இப்போது அவருடைய உரையை, அவருடைய பார்வையை, அவருடைய பரிணாம வளர்ச்சியை அவருடைய உரையாலே நாம் ரசிக்கலாம். வாருங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சகோதரி. நீங்க மஞ்சுளா அவர்களுக்கு, சகோதரி அவர்களுக்கு என்னுடைய அபரும் நன்றி. இந்த வேறும் வாழ்வும் பற்றி சொன்னீங்க. இந்த வேறும் வாழ்வும் நான் பதிப்பிக்கிறதுக்கு ஒரு வரலாறு உண்டு. என்னன்னாக்கா, அது மலேசிய இலக்கியத்தோடு உலகம் சார்ந்த தமிழர்களுக்கு இடையில மலேசியாவில் இலக்கியம் படைக்கப்படுகிறதா, இங்கே தமிழ் பேசப்படுகிறதா, தமிழ் எழுதப்படுகிறதா என்ற கேள்விகள் எழுந்தது. நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது 1977 முதல் முதல்ல தமிழகம் போனேன். அப்ப இளையராஜாவை மலேசியாவுக்கு கச்சேரிக்கு கொண்டு வர்றதுக்காக நான் போனேன். அப்ப அந்த பாஸ்போர்ட் அப்ரூவலுக்கு ஒரு எம்பியோ முன்னாள் அமைச்சரோ யாரும் கையெழுத்து போடணும்.
அப்ப சண்முகம்னு ஒரு அமைச்சர் திமுகவில் இருந்தார், பிறகு அவர் வந்து எம்ஜிஆர் அதிமுகவில் போனார். அவர்கிட்ட இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன் அவர் மாமனார் வந்து கூட்டிகிட்டு போனார். அப்போ போகும்போது நான் பேசின தமிழை அவர் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தார், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இங்கே இல்லைங்க, இதான் முதல் முறையாக நான் மலேசியாவிலே பிறந்தவன், இதான் நான் முதல் முறையாக தமிழகத்துக்கு வந்திருக்கேன், நான் இளையராஜாவை கச்சேரி கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தயவுசெய்து இந்த பாஸ்போர்ட் இதுக்கு அப்ரூவ் பண்ணுற இந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அவர் கேட்ட ஒரு கேள்வி, மலேசியாவில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்களா, நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, உங்கள் தென்பாண்டிச்சியுமே மதுரை தமிழ் உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டார். ஒரு அமைச்சருக்கே மலேசியாவில் தமிழ் பேசுவதும் இங்கே தமிழ் குடிகள் இருப்பதும் இங்கே தமிழ் எழுதப்படுவதும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஒரு வகை துன்பத்தையும் ஏற்படுத்திச்சு. ஒரு அமைச்சர் நிலையில் இருப்பவரே மலேசியாவில் தமிழர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது, அப்போது மலேசிய இலக்கியங்கள் பரவலா போகலாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அதனாலேயே நம்ம வந்து ஒரு நம்ம எப்படி மலேசிய இலக்கியத்தை உலக பார்வைக்கு கொண்டு போகணும், இங்கேயும் வழிகளும் வேதனைகளும் இருக்குது, இதை உலக மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. இதே மனசில் இருந்துக்கிட்டும் போது நாங்கள் வந்து முகில் பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்தோம். அது வரையில் மலேசியாவில் என்ன இருந்துச்சுனாக்கா ஒரு பதிப்பகம் இல்லை, நூல்களை பதிப்பிக்கிற பதிப்பகங்கள் இல்லை, இலங்கையை போலவோ தமிழ்நாட்டை போலவோ ஒரு பதிப்பகங்கள் இல்லை, அந்தந்த எழுத்தாளர்கள் போட்டு அவங்களே தலையில தூக்கி கொண்டு விற்கிறது தான். இதில் என்னுடைய தலைப்பு வந்து சிங்கப்பூரும் மலேசியாவும் சேர்ந்து இருப்பதுனால இதில் சில வார்த்தைகளை நான் சில வரலாற்று பூர்வமான வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியிருக்கு. மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒன்றா இருந்துச்சு. அப்பொழுது படைக்கப்பட்ட எல்லா இலக்கியமும் மலாயா இலக்கியம் என்று தான் இருந்துச்சு. ஜப்பானியர் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி வந்துச்சு. அப்பொழுது அதுவரையிலும் மலேசியாவில் மலாயாவில் வந்த படைப்புகள் தமிழ் சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த சூழ்நிலையில் தான் படைக்கப்பட்டுச்சு. 1949-50க்கு பிறகு மலேசிய சூழல், இது நம்ம நாடு, இந்த நாட்டு சூழலை எழுதணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்த பொழுது சிங்கப்பூர் இலக்கியமும் மலேசிய மலையா இலக்கியமும் ஒன்னா தான் இருந்துச்சு, மலையா இலக்கியம் என்று தான் இருந்துச்சு. அப்பொழுது மலையாவின் ஒரு மாநிலமாக சிங்கப்பூர் இருந்துச்சு. அப்பொழுது படைக்கப்பட்ட எல்லா இலக்கியங்களும் இதுல ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்சோடனே 1965 9ஆம் தேதி 8வது மாதம் August 9ஆம் தேதி சிங்கப்பூர் வந்து மலேசியா என்ற அமைப்பிலிருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு தனி சுதந்திர நாடாக ஆச்சு. இதுக்கு முன்பு என்ன நடந்துச்சுனாக்கா, மலேசியா படைப்புகள் வந்து அப்பொழுது மலேசியா சூழ்நிலை சிங்கப்பூர் சூழ்நிலை எழுதப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம், இப்பொழுது நான் கேட்ட இந்த இலங்கைக்காரர்களுடைய இப்போ நட்போக்கு இலக்கியம், முற்போக்கு இலக்கியம் அல்லது இசங்களை கம்யூனிசம் சோசியலிசம் போன்றவற்றை அறிந்து கொண்டு அந்த வகையில் எழுதுகின்ற எழுத்துகள் இல்லை, இன்று வரையிலும் இல்லை. அதுக்கு காரணம், சென்ற தலைமுறையில் பிரிட்டிஷாரிங்க ஆட்சி செய்யும் பொழுது கம்யூனிசம் என்ற வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்க முடியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியாது, இப்படியான சூழ்நிலை இருந்துச்சு. எங்களுடைய வழிகள் பெரும்பாலும் இங்கே தோட்டப்புறங்களை சார்ந்த மக்கள் தான் அதிகம் இருந்தாங்க, அங்கிருந்தவங்க தான் கதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தமிழாசிரியர்கள் நிறைய பேர் கதைகள் எழுதினாங்க, அந்த கதைகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலை, தோட்டப்புற இருக்கிற இந்த கங்காணிகள் பிரச்சனை, இப்போ மலையகத்தை இப்போ இலங்கையில் மலையக
தமிழர்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்துச்சு. 1950களுக்கு பிறகு இந்த இதை முன்னேற்றத்துக்கு ஒரு அடையாளம் வரணும் என்பதற்காக கோ சாரங்கபாணி அவர்கள் தன்னுடைய தமிழ் முரசு பத்திரிகையில மாணவர் மணிமன்றம் என்ற ஒரு அனுபந்தத்தை, திங்கக்கிழமை தோறும் அது ஒரு நாலு பக்கத்துல ஒரு அனுபந்தம் வரும், அதுல உறுப்பினராக சேர்றதுக்கு ஒரு ஏழு ஃபார்ம் அன்றாடம் வருகின்ற தினசரியில வர அந்த பாரத்தை பூர்த்தி பந்தி அனுப்புனா ஒரு பேட்ச் அனுப்புவாங்க, நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு இன்னும் ஒரு எண் கொடுத்துருவாங்க, அப்புறம் நீங்க அந்த மாணவர் மணிமன்றத்துல எழுதலாம். அப்போ எழுதும் போது என்னன்னா நிறைய எழுத்து பயிற்சிகள் இந்த எழுத்தாளர்களுக்கு ஏற்பட்டுச்சு, புதிய புதிய வகையில எழுத ஆரம்பிச்சாங்க. இந்த 52 காலத்திலேயே கோ சரங்கபாணி என்ற அந்த மாபெரும் மனிதர் என்ன செஞ்சாருனாக்கா, தமிழர் திருநாள் அப்படின்ற ஒரு விழாவை ஜனவரி மாதம் 14 தொட்டு அந்த பொங்கல் திருநாளை தமிழர் திருநாள் என்று பெயரிட்டு நாடு முழுதும் நடத்தினாங்க. நாடு முழுதும் அங்கங்க ஒரு குழு அமைச்சு நடத்தினாங்க. அதுல கதை போட்டி, கட்டுரை போட்டி, இன்னும் கவிதை போட்டி போன்றவைகள் நிறைய வர ஆரம்பிச்சன. அப்போ மக்கள் வந்து எழுத்தாளர்கள் என்னன்னாக்கா அந்த போட்டிகளுக்கு எழுதி பல பேர் பரிசு பெற்றாங்க. அதிலிருந்து வெளிவந்த எழுத்தாளர்கள் ஒரு 10-15 பேர் தான் மிகச்சிறந்த படைப்புகளை அப்பொழுது உருவாக்கி வந்தார்கள். அதுல உருவானவன் தான் நானும் ஒருத்தன், அந்த மணிமன்றத்தால் உருவாக்கப்பட்டவன்ல நானும் ஒருத்தன், அந்த தமிழர் திருநாளா உருவாக்கப்பட்டவன் நானும் ஒருத்தன். சிங்கப்பூர் மலேசியா இலக்கியம் வந்து அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கும், சிங்கப்பூர்ல ஒரு நல்ல கவிஞர்கள்லாம் உருவானாங்க. அப்போதைய கவிதைகள் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் நான், பெரியார் வந்து 2 மலையாவுக்கு வந்திருக்காரு. ஒன்னு 1924 வந்தார், அது ஒரு சிறு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடம் இந்த ஜாதிய பிரச்சனைகள், சுயமரியாதை என்ற வார்த்தை அப்பொழுது மிக பிரபலமானது. ஆனால் 1954 பெரியாருடைய 2 வருகை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சிந்தனையையும் உணர்வெழுச்சியையும் மக்களிடம் ஏற்படுத்துச்சு. பகுத்தறிவு, திராவிடம் இப்படியான விஷயங்கள் பேசப்பட்ட காலத்துல நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தில் பாரதியை விட பாரதிதாசன் தான் அதிகம் முன்வைக்கப்பட்டார். இது எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாரதிதாசனை முன்வைக்கப்பட்டதனால் மலாயாவில் என்ன ஆனதா, அந்த 54 பெரியாருடைய வருகைக்கு பிறகு கொலைவாளின ஏடடா, மிக கொடியோர் செய்யற அறவே போன்ற பாடல்கள் நிறைய வர ஆரம்பிச்சின. தமிழ், தமிழ்தாய், தமிழ் உணர்வு, தமிழன், மொழி, இந்த உணர்வுகள்ல நிறைய கவிதைகள் வர ஆரம்பிச்சின. நிறைய கவிஞர்கள் இங்க மலேசியாவில் உருவானாங்க. பாரதியின் பார்வை ஏதோ 1-2 பேர் தேடி படிச்சாங்களே ஒழிய பாரதிதாசனின் தாக்கம் அதிகம் இருந்தது. ஆக மலேசியா சிங்கப்பூர்ல என்ன ஆச்சுனாக்கா, இந்த பாரதிதாசன் அந்த தாக்கத்தின் கவிதைகள் தான் நிறைய வர ஆரம்பிச்சது. அதன் பிறகு என்ன ஆச்சுனாக்கா, இங்க நிறைய புத்தக கடைகள் இல்லை, இருந்ததுலயே அப்பொழுது நிறைய புத்தகங்கள் வந்துகிட்டு இருந்தது. டாக்டர் மு வரதராசனுடைய புத்தகம், இங்கு இதழ்கள் வர்றது குறைவு, அதற்கான பயிற்சிகள் முயற்சிகள், எங்களுடைய கல்வி அறிவே 6 முடிஞ்சிடும் தமிழ். 57 பிறகு என்ன ஆச்சுன்னா, கல்வி கொள்கையில சில மாற்றங்கள் வந்தது. அதுல தமிழ் ஒரு மொழியாக இங்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்ததை ஒழிய 6 பிறகு நீங்க தமிழ் படிக்க முடியாது. இந்த காலகட்டத்துல
இந்த ஆறாம் வகுப்பு படித்தவர்கள் தான் கதை கட்டுரை கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சொந்த முயற்சினால பயிற்சி பெற்று எழுதுனாங்க. இதுல இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் நாங்கள் இருந்த காலத்தில் கம்யூனிசம் பற்றியோ இஷங்கள் பற்றியோ இங்கே பேச முடியாது, சட்டவிரோதம் பிடிச்சி உள்ளுக்கு வச்சிருவான். இன்று கூட மலேசியாவில் நாங்கள் ஒரு முழுமை பெற்ற ஜனநாயக நாடு அப்படின்னு இங்கே கிடையாது. இங்கே பல கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு ஜனநாயகம். நாங்கள் அடுத்த இனத்தை பற்றி பேச முடியாது. இப்போ இங்கே சீனர்கள், இது ஒரு குட்டி ஆசிய நாடு, எல்லா இன மக்களும் சீனர்கள் மலாய்க்காரர்கள் அதிகமாக இருக்காங்க, அதுக்கடுத்து சீனர்கள், மூன்றாவது தமிழர்கள், இன்னும் ஆசியாவில் இருக்கிற மற்ற இனத்தவர்கள் பிலிப்பைன்ஸ்காரர்கள் இருக்காங்க, ஜப்பானியர்கள் இருக்காங்க, சீன தேசத்தவர் இருக்கிறார்கள், கொரியர்கள் இருக்கிறார்கள், இப்படி பல இன மக்கள் ஒரு ஒரு தரப்பாக இருக்கிறாங்க. இதரர்கள் மலாய்க்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள், அதுக்கடுத்து இதரர்கள், அதில் பாகிஸ்தானியர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க. இதில் தமிழுக்கு பள்ளிக்கூடம் இருக்க வழிய இந்த பள்ளிக்கூடம் வந்து ஆறாம் போட முடிஞ்சது. இதன் பிறகு சிங்கப்பூரில் செயல்பட்டு வந்த மலாயா பல்கலைக்கழகம் மலாயாவுக்கு வந்துச்சு. அதில் முதல் பேராசிரியர் முத்துராசக்கணரார் வந்திருந்தார். அதன் பிறகு தனிநாயகடிகள், இலங்கையைச் சேர்ந்த தனிநாயகடிகள் வந்தார். அப்பொழுதுதான் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1966 ஆரம்பித்த பொழுது இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஒரு புத்தெழுச்சியையும் புதிய ஊக்குவிப்பையும் பேராசிரியர்கள் ஒரு பெரிய அளவில் வந்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் இந்த 66 தான் நவீன இலக்கியம் என்று ஒரு புதுப்பிரிவு, ஒரு புதுப்பிரிவில் ஒரு புதிய அலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதற்கு முன்பு இந்த தமிழர் திருநாள் ஏற்படுத்திய தாக்கத்தினாலும் இந்த மாணவர் மணிமன்றம் என்ற அனுபந்தம் வந்ததினாலும் இங்கு எழுத்துகள் வர ஆரம்பித்தன. இதில் 1969 இங்கே ஒரு இனக்கலவரம் மூண்டுச்சு. மே 13 இனக்கலவரம் மூண்டுச்சு. அதில் ஒரு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று தமிழருடைய வரலாறு ஒரு 200 காலம்தான் இங்கே மலையாவில். அதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடாரம் கண்ட சோழன் வந்து ஆட்சி செய்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்ற வரலாறுலாம் இருக்குது. ஆனால் இலக்கியத்துக்காகவும் இலக்கிய விழிப்புணர்ச்சிக்காகவும் அவைகள்லாம் எதுவும் இல்லை. வந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க, போனாங்க, அப்புறம் அவங்க இந்தோனேஷியா பக்கம், ஜாபா பக்கம், அந்த பக்கம் போயிட்டாங்க. இங்கே ஒரே ஒரு கோயில், இங்கே கடாரத்தில் ஒரே ஒரு கோயில், அதனுடைய அடையாளம் இன்றும் சரித்திரபூர்வமாக இருக்குது. இந்த தமிழர் திருநாள் இந்த போன்ற அமைப்புகள் வந்த பிறகு ஒரு 10-15 பேர் நான் சொன்னேன் அல்லவா, அந்த எழுத்துகள் ஓரளவுக்கு இங்கே வர ஆரம்பித்தன. இங்கே இருந்த தமிழ் முரசு, தமிழ் நேசன் போன்ற நாளிதழ்கள் ஞாயிற்றுக்கிழமை தனியாக அவர்கள் சிறப்பாக கதை கட்டுரை எல்லாம் வெளியிட்டாங்க. அதில் எழுத ஆரம்பித்தவங்க தான் நாங்கள்லாம். அந்த எழுத்துக்கள் என்னாச்சுனாக்கா, இந்த கடலை தாண்டி இந்த பெனன்சுலா என்று சொல்லக்கூடிய இந்த மலாயா எல்லைக்கை தாண்டி எங்கள் எழுத்து போகலை, எங்களுடைய உணர்வுகள் போகலை. அதனால தான் இந்த சண்முகம் என்ற அமைச்சர் நீங்கள் அங்கே தமிழ் பேசுறீங்களா என்று கேட்குற அளவுக்கு எங்கள் நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்று முற்போக்கான நவீனத்துவம் வாய்ந்த எழுத்துக்கள் இங்கே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பொழுது உலகம் முழுதும் நாங்கள் அறியப்பட்டிருக்கிறோம். என்ன கூட நீங்கள் கூப்பிட்டு இந்த கருத்தரங்களை இப்பொழுது நான் பேச வைக்கிறீங்கன்றாங்க என்று சொன்னால் ஓரளவுக்கு மலேசியாவில் தமிழர்கள் இருக்கிறாங்க, தமிழர்கள் வாழ்கிறாங்க, தமிழில் எழுதுறாங்க அப்படின்றது உலகம் பூரா தெரிஞ்சிச்சு. இதனால் நான் இந்த வேறும் பாழும்னு சகோதரி சொன்னாங்க இல்லையா, அதை ஒரு 100 கதைகள் சேர்த்து போடுறதுக்கு நான் பெருமுயற்சி எடுத்தேன். அதை ஒரு 5 கால உழைப்பு அது.
பல பேர் இறந்து போயிட்டாங்க, பல பேர் இல்லை, எங்க அவங்க வீடு எங்க, சொந்தக்காரங்க எங்க, மனைவி மக்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் 5 ஆண்டுகள் உழைப்புல அந்த வேறும் வாழ்வையும் கொண்டுட்டு வந்து கூட 93 கதைகள் தான் என்னால் சேர்க்க முடிஞ்சு. 7 கதைகள் எவ்வளவோ நான் பாடுபட்டு கூட அதை சேர்க்க முடியல. கடைசி காலத்தை கடத்த விரும்பாமல் நான் அந்த வேறும் வாழ்வையே 3 தொகுதிகளாக கொண்டு வந்தேன். அது மிகப்பெரிய எனக்கு உறுதுணையாக இருந்தவர் மித்ர பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருந்த திரு எஸ்போ அவர்கள் தான். அவருடைய பதிப்பகத்தில் தான் அதை பதிப்பிச்சு அது தமிழகத்தில் எல்லா நூலகங்களுக்கும் போணுச்சு. அதுக்கு முந்தைய நாங்கள் அந்த பதிப்பகம் ஆரம்பிச்சோம்னு சொன்னேன்ல, அதில் ஒரு 10 புத்தகங்கள் நாங்களே காசு போட்டு சொந்தமாக போட்டு அங்கே வெளியிட்டு போ வச்சதுனால அங்கே உள்ள லைப்ரரிக்கு அத்தனை புத்தகங்களும் ஆர்டராக போச்சு. இந்த தமிழக நூலகங்களுக்கு போணுச்சு. அப்பொழுது எங்களை திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. அதுக்கு இந்த வேறும் வாழ்வும் ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு, ஒரு தூண்டுதலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில், பாரிஸில், லண்டனில் போன்ற இடங்களுக்கெல்லாம் நான் நேராக சென்று அந்த நூல்களை வெளியிட்டேன். ஏதோ ஒரு 10-15 பேர் வாங்கினா கூட எங்களை பற்றி அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. இதன் பிறகு தமிழகத்தில் நடந்த கல்வி சிறுகதை போட்டியில் எங்களுடைய பேராசிரியராக இருந்த அமரர் ரே கார்த்திகேசு முதல் பரிசு வாங்கினார். ஊசியில மரம் என்ற அந்த சிறுகதை சர்வதேச ரீதியில் கல்வி நடத்தினாலும் ஒரு பார்வை இங்கேயும் எழுதுபவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை தமிழ் மக்களிடையே உண்டு பண்ணிச்சு. இன்று உலகம் முழுதும் எங்களை தேடி படிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்திச்சு. எனக்கு இப்போ 78 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்னோடு இருந்த பல பேர் போயிட்டாங்க. ரே கார்த்திகேசு போன்ற அற்புதமான படைப்பாளர், கவிஞர் காரைக்கிழார், கவிஞர் கரு திருவரசு போன்ற பெரும் கவிஞர்கள் இங்கே இருந்தாங்க. அவர்கள் காவியங்கள்லாம் ஏற்றிருக்காங்க, அதெல்லாம் வந்துச்சு. காரைக்கிழார் அவர்களுடைய அலைவோசை ஒரு பெரிய தாக்கத்தை, அலைவோசை என்ற காவியம் அது கடாரத்துக்கு வந்த அந்த படையெடுப்பு வந்துச்சு இல்லையா, ராஜேந்திர சோழன், அதை அடிப்படையாக வைத்த அலைவோசை என்ற அந்த பெருங்காவியம் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி. இந்த தமிழர் திருநாள்னு சொன்னல, அந்த தமிழர் திருநாளில் என்ன செஞ்சார் கோ சாரங்கபாணினா, 2 பேராசிரியர்களை தமிழகத்திலிருந்து வரவழைச்சு நாடு முழுதும் சென்று இலக்கிய அறிவை எங்களுக்கு ஊட்டினாங்க. மேடை தூரம் பேசி எங்களுக்கு இலக்கிய அறிவை கொடுத்தாங்க. முதலாக ஈசா விஸ்வநாதன், கா அப்துல் கபூர், பேராசிரியர் அப்துல் கபூர் போன்றவர்கள் இங்கே வந்தாங்க. பிறகு 2வது இந்த முதல் தமிழராட்சி மாநாடு எங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்துச்சு தமிழர் திருநாள். அதன் பிறகு இந்த இனக்கலவரம் நடந்துச்சு 69 சொன்னல, அப்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, பிரஜைகள் பிரஜை அல்லாதவர்கள் என்ற ஒரு முறை வந்துச்சு. இலங்கையில் இப்போது இந்த மலையக தமிழர்களுக்கு இருக்குல்ல பிரச்சனை, அது மூலம் குடியுரிமை பிரச்சனை வந்துருச்சு. அப்பொழுது அந்த இனக்கலவரத்தை அடைப்பதற்காக ஒரு அரசியல் நோக்கத்தோடு என்ன ஆச்சுனாக்கா, பிரஜைகளுக்கு நீல அடையாள கார்டும் பிரஜை அல்லாதவர்களுக்கு சிகப்பு அடையாள கார்டும் வந்துச்சு. இந்த சிகப்பு அடையாள கார்டு உள்ளவங்க, அந்த அடையாள அட்டை உள்ளவர்கள், அவர்களுக்கு வேலை போச்சு. அப்பொழுது 7 லட்சம் தமிழர்கள் கணக்கில் வச்சுங்க, 7 லட்சம் தமிழர்கள் இங்கு வாழ முடியாதுன்னு இந்த சிவப்பு அடையாளம் கார்டு உள்ளவங்க இங்கிருந்து தமிழகத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. லட்சக்கணக்கில் போனாங்க, 7 லட்சம் போனாங்க. அப்போ அந்த 7 லட்சம் இங்கே இருந்திருந்தா இப்பொழுது எங்களோட ஜனத்தொகை மிகப்பெரிய தொகையாக இருந்திருக்கும். அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று 69 நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தலைமுறை உருவாகியிருக்கும்.
அது இல்லாம போச்சு. இப்படியான எங்களுக்கு பல இக்கட்டுங்க. ஆரம்பத்துல நாங்க தொழிலாளர் சஞ்சி கூலிகளாக வெள்ளையர்கள் அழைத்து வந்து எங்களை இங்க வைத்திருந்தார்கள். அப்பொழுது சீன தேசத்திலிருந்தும் கொண்டு வந்திருந்தாங்க. சீனக்காரனுக்கு 10 காசு கூட சம்பளம், 30 காசு சம்பளம் தமிழனுக்கு, 40 காசு சம்பளம் சீனனுக்கு. இந்த உணர்வுகளை படிச்ச ஒரு ஒரு அப்பொழுது இருந்த ஒரு தோட்டப்பாட்டாளி பாடிய ஒரு பழைய பாடல் அது, பிரிட்டிஷ்காரத்துக்கு காலத்துடைய பாடல். அவன் போற போக்கில் பாடுறான், 30 காசு கொடுத்து முதுகெலும்ப முறிக்கிறானே என்று பாடினான். அந்த பாடலை கூட எங்கள் நாட்டு கவிஞர் முரசு நெடுமாறன் அவர்கள் தொகுத்த மலேசிய கவிதை களஞ்சியத்துல அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதை எப்படியோ தேடி பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. ஆக எங்களுடைய அந்த வழிகளைத்தான் பாடியிருக்கிறோம், எங்க வழிகளைத்தான் பேசியிருக்கிறோம். எங்கள்கிட்ட இஷங்கள் இல்லை. நீங்க சொல்லுகிற பின்னவீனத்துவம் முன்னவீனத்துவம் அந்த நவீனத்துவம் இந்த நவீனத்துவம் எல்லாம் கிடையாது என்ற நிலைதான் இருந்து, இப்பொழுது இப்ப எனக்கு 78 வயசுன்னு முதல்ல சொன்னேன், இளைய தலைமுறை வரலையே அப்படின்ற மிகப்பெரிய மனத்தாங்கள் எனக்கெல்லாம் இருந்துச்சு. அதனாலயே அந்த பதிப்பகத்தை நாங்க 3-4 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதுல சில புத்தகங்களை போட்டோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச ஜெயகாந்தன் போன்றவர்களை நான் வரவழைச்சி இங்க ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும்னு ஜெயகாந்தன், இந்திரா பார்த்த சாரதி, வாசந்தி போன்றவர்கள்லாம் நாங்கள் வரவழைச்சோம். அதன் பிறகு கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இவர் நம்ம சிப்பி போன்றவர்கள்லாம் நாங்கள் வரவழைச்சோம். இப்படி இங்கே வந்து போய்கிட்டு இருந்தவர்கள் எங்களை அங்கே போய் எங்கள் இங்கே வந்து ஆவோன்னு அள்ளி விடுவாங்க. நீங்கள் அப்படி எழுதுறீங்க இப்படி எழுதுறீங்கன்னு. அங்கே தமிழ்நாட்டுக்கு போனாங்கன்னா அதை பற்றி மூச்சே விட மாட்டாங்க. நான் என்ன செய்தேன்னாக்கா, முதல்ல இந்த வேறும் வாழ்வும் தொகுப்பை தொகுத்தம் இல்லையா, அதுக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாவில் இருந்த மாத்தலை சோமோடு இணைஞ்சு ஒரு 100 உலக சிறுகதைகளை தொகுப்பதற்கு நாங்கள் எங்கள் சொந்த செலவிலேயே தொகுத்து வெளியிடுவதற்கு தரமான 100 சிறுகதைகள் தமிழகம், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா அல்லாமல் பணிபடர்ந்த நாடுகளில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களுடைய சிறந்த கதைகளையும் தேர்ந்தெடுத்து 100 கதைகளை வெளியிட எத்தனிச்சேன். அப்போ தமிழ்நாட்டின் ஒரு பிரபல எழுத்தாளர் என்ன சொன்னார்னாக்கா, மலேசியா கதைகள்லாம் நீங்கள் போடுறதா நாங்களாம் கதை கொடுக்க மாட்டோங்கன்னு சொல்லிட்டார். நான் அந்த முயற்சியை கைவிட்டுட்டு தான், ஏன் மற்றவங்களை போடணும் நம்மளை போடலாம்னா, அந்த வேறும் வாழ்வும் தொகுப்பை என்னோட 5 ஆண்டு கால உழைப்பை அதில் ஈன்று போட்டேன். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக அந்த புத்தகத்தை கொண்டு வருவதுக்கு ரொம்ப நல்ல வகையில் கொண்டு வந்ததுக்கு முதல் தொகுதிக்கு மருது அவர்கள் ஓவியம் போட்டு அது வந்துச்சு. அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ஜெயகாந்தன் இந்தியா டுடேயில் ஒரு கட்டுரை எழுதினாரு, அந்த நூலை வெளியிட்டிருக்கு தான் ஜெயகாந்தனை கொண்டு வந்தேன். அவர் என்ன சொன்னார்னாக்கா, இப்பொழுது இதன் அருமை தெரியாது, இன்னொரு 20 ஆண்டு கழித்து இதை தேடுவார்கள் என்றார்கள். இப்பொழுது அதே நிலைமை தான் ஆயிடுச்சு. இப்பொழுது உலக பல பல்கலைக்கழகங்களில் இதை தேடுறாங்க, இதை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. இப்பொழுது எனது படைப்புகளை கூட ஒரு அம்மையார் சென்னையில் காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு டாக்டரேட் பட்டத்துக்கு சமர்ப்பித்திருக்காங்க. சில எம்பிஎல்லாம் 2-3 புத்தகங்கள் எங்கள் நாட்டு படைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. ஆக ஒரு பல்கலைக்கழக இடத்துல போய் கதவை தட்டி இருக்கு எங்க இலக்கியம்னு சொல்லும் பொழுது சற்று கர்வமாக தான் இருக்கு. எங்களுடைய கடந்த காலங்கள்லாம் மறந்து போச்சு. இப்பொழுது இளைய தலைமுறை இல்லைன்னு சொன்னேன்ல, இப்பொழுது இளைய தலைமுறை மிகச்செம்மையாக மிகச்சிறப்பாக ஒரு மகத்தான காரியங்களை செய்து வருகிறார்கள். வல்லினம் என்ற அமைப்பு, நவீன் என்ற எழுத்தாளர் தன்னுடைய யாரும் செய்யலைன்றதுக்காக தன்னை உருவாக்கிக்கிட்டு, அவருடைய ஆசிரியர் அவர் ஆண்டுதோறும் 5 புத்தகங்கள், 10 புத்தகங்கள், 7 புத்தகம், 8 புத்தகம், இப்படி நிறைய புத்தகங்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆண்டுதோறும் கலை இலக்கிய விழாக்கள் நடத்துறாரு. வல்லினம் என்ற
ஒரு இணைய இதழையும் நடத்தி மாதந்தோறும் அதை பதிவேற்றுறாரு. நான் என் காலத்துல இளமை காலத்துல என்ன நினைச்சனோ அதெல்லாம் அவர் தொடர்ந்து செய்யறாரு. இப்ப ஜெயமோகன் போன்றவர்கள், சு வேணுகோபால் போன்றவர்கள்லாம் அவங்க வரவழைச்சு இங்க பேச வச்சு நவீன இலக்கியத்தின் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையில இப்பொழுது எனது நாவலை கூட அவர்கள் சென்ற ஆண்டு 2019 என்னை வந்து மலேசிய எழுத்தாளர்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து 5000 வெள்ளி பரிசளித்து ஜெயமோகன் கையால் கொடுத்தாங்க. அதை ஒட்டி நான் எழுதிய ஒரு நாவல் இந்த அக்னி வளையங்கள்ன்ற நாவலையும் அவர்கள் வெளியிட்டார்கள். இப்பொழுது புதிய போக்கும் புதிய சிந்தனையும் வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு ஒன்று. கல்வி அறிவு சொன்னேன் இல்லையா, தமிழ்கல்வி வந்து 6வது போச்சுட்டு பிறகு இப்பொழுது இஷ்ட பாடமாக தமிழை எடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். மலையா பல்கலைக்கழகத்தில் இந்திய பகுதின்னு தனியாக இருக்குது. அதில் கூட அதில் அந்த அதில் உள்ள சில இடர்பாடுகள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் இங்கே சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் மீஞ்சி நாங்கள் அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இங்க ஒரு பாடமா ஒரு தமிழ் படிக்கலாம், தமிழ் பத்திரிகைகள் வரலாம், தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கே ஒழிய அரசியல் மொழியாக இல்லை. சிங்கப்பூர்ல அப்படி இல்லை. சிங்கப்பூர்ல வந்து 4 மொழிகள் அங்க வந்து ஆட்சி மொழியாக இருக்கிறது. அதனால் அரசாங்கம் தமிழுக்கென்று பணம் கொடுக்கிறது, விழாக்கள் நடத்துகிறது, தமிழ் வாரம் என்று நடத்துகிறது, சிறந்த படைப்புகளை அந்தந்த மொழியில தேர்ந்தெடுத்து புத்தக பரிசு பெரும் பரிசு கொடுக்கிறாங்க. எழுதுகோள் பரிசு பேனா பரிசுன்னு கொடுக்குறாங்க. அரசாங்கம் செய்கிறது. தமிழுக்கென்று தனித்துவமான அவர்களுக்கு அந்த அடையாளம் இருக்கிறது. அங்கே ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா, அங்கேயே பிறந்து எழுத்தாளர்கள் அங்கே ஒரு பிரிவு வந்துருச்சு. அங்கே பிறந்து எழுதுகின்ற எழுத்தாளர்கள் இப்பொழுது வேலைக்காக வந்து சேர்ந்திருக்கின்ற கல்வி மான்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள்லாம் பெரும் எம்ஏ பிஏ டாக்டரேட்லாம் அங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அங்க சிங்கப்பூர்ல வந்து ஆட்சி மொழியாக இருப்பதால் அரசாங்கத்தின் உதவி இருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்க மலேசியாவில் எங்களுக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் இல்லை, அரசியல் அங்கீகாரம் இல்லை. எங்களுடைய அமைப்புகள், எங்கள் சொந்த உழைப்புகள், தமிழ் மேல் எங்களுக்கு இருக்க தாகங்கள், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன். ஏன்னா தமிழ் அழிந்து விடக்கூடாது, தமிழ் மொழி இங்க நிலைத்திருப்பினதுக்காகவே அன்றாடம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டங்களின் விளைவாகத்தான் 24 மணி நேரம் இங்க வானொலி, தமிழ் வானொலி அந்த போராட்டங்களுக்கு பிறகு கிடைச்சது. அப்போதைக்கப்போது எல்லாத்துமே நாங்கள் போராடிதான் நாங்கள் பெற வேண்டியிருக்கிறது. எங்களை நிலைநிறுத்துவதற்கு 17 லட்சம் தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்றாடம் போராட்டம் தான், மொழிக்கான போராட்டம், மொழிக்கான உணர்வு. இதுல எங்களுக்கு என்ன பெரிய ஒரு இடர்பாடுனாக்கா, இப்பொழுது இந்த வானொலியில தொலைக்காட்சியில வர படைப்புகள் வந்து இந்த சீரியல் சொல்றாங்கல்ல, இந்த சீரியல் தமிழ்நாட்டை மட்டும் கெடுக்கல, இலங்கையை மட்டும் கெடுக்கல, சிங்கப்பூர் மட்டும் கெடுக்கல, மலேசியாவையும் பாதிச்சிருச்சு. இப்பொழுது பத்திரிகைகள் விற்பனை குறைஞ்சு போச்சு. தமிழ்ல எழுதி இங்க இங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க யாருக்குமே பத்திரிகைகள் பிரசுரிக்கிற எந்த படைப்புக்கும் பணம் தருவதில்லை, அவர்கள் சன்மானம் தருவதில்லை. என்றாலும் தமிழ் வாழணும் என்ற உணர்வு பூர்வம் நாங்கள் நினைக்கிறதுனால நாங்கள் எழுதிக்கிட்டு தான் இருக்கணும். காசு கொடுக்குறா இல்லைங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய மொழி, என்னுடைய தாய்மொழி, நான் இருக்க வரைக்கும் எழுதுறேன். ஆக இந்த இந்த உணர்வு பூர்வமாகத்தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்குது.
உங்களுக்கெல்லாம் தாய் மடியில் படுத்திருக்கிறீர்கள். நினைத்த நேரத்தில் நீங்கள் பால் குடிக்கலாம், நினைத்த நேரத்தில் தாய்ப்பால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் தாயை விட்டு வெகு தூரம் இங்க இருக்கிறோம். எங்களுக்கு நினைத்த நேரத்தில் தாய்ப்பாலை நாங்கள் தான் டின்னு பாலோ புட்டி பாலோ ஏதோ ஒன்று கலக்கி கொடுத்துட்டு தமிழை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு நான் மிக நன்றி சொல்றேன். இதை பற்றி கருத்து சொல்றவங்க சொல்லலாம். நன்றி. நன்றி தோழர் சை பெருமது அவர்களே. நான் என்னடா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போதைக்கு மலேசிய எழுத்தாளர்களுக்கான புத்தக சந்தை எப்படி இருக்கு? தமிழ் எழுத்தாளர்களுக்கான சந்தை எப்படி இருக்கு? தமிழ் புத்தகங்கள் எத்தனை பிரதிகள் விற்பனை ஆகக்கூடிய சூழல் இருக்காங்க? ஒரு காலத்துலங்க என்னுடைய உண்மையா சொல்ல போனோம்னா, ஒரு காலத்துல நாங்க இந்த தமிழ் உணர்வு மிக ஓங்கி இருந்த காலத்துல, அதாவது இந்த டிவி எல்லாம் அந்த செல்வாக்கு வராத காலத்துல, தமிழ் ஓரளவுக்கு இங்க தமிழ் புத்தகங்கள் வித்துச்சு. ஆனா என்னன்னா, கடைகள்லாம் நீங்க போட்டு விற்க முடியாது, எங்கேயாவது தூக்கி கீழே போட்டுருவாங்க. நாங்க கொண்டு போய் திணிக்க தான் வேண்டியிருந்துச்சு. ஒவ்வொரு விழாக்கள், நூல் வெளியீட்டு விழாக்கள் நடக்கும். இதுல பெருமைப்படத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, இந்த நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் ஓரளவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க தலைமை தாங்கி அதை வெளியிட்டு ஒரு பெரும் பணத்தை சேகரித்து கொடுப்பாங்க. ஓரளவுக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்ட பணம் வந்து சேர்ந்துடும். இதுல என்னுடைய மண்ணும் மனிதர்களும் என்ற நூல் வந்து 3000 பிரதிகள் வித்திருக்குன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தெரியுது. அப்புறம் என்னோட பெண் குதிரை என்ற நாவல் 2000 பிரதிகள் வித்துச்சு. பிறகு அது 3-4 பதிப்புகள் வந்து வித்திருக்கு. ஆனா புத்தக சந்தை என்பது இங்க தேடி போய் வாங்கும் நிலைமை இல்லை. சிங்கப்பூர்ல ஓரளவுக்கு இருக்கு, இலங்கையில இருக்கு. இப்ப நான் பார்த்தேன், பல பேர் அங்க இலங்கை புத்தகங்களை தேடி வாசிக்கிறாங்க. இலங்கையில் இருக்கின்ற அந்த மண்ணுக்கான உணர்வு எங்கள் நாட்டு எழுத்தாளர், இப்ப டோமினிக் ஜீவா, அந்தனி ஜீவா, இப்படி பல பேர் எழுதின நூல்களை பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க, பேசினாங்க. அப்படி இங்கு சில புகழ்பெற்ற எழுத்தாளருடைய நூல்கள் சொன்னோன்னு வாங்கிக்கிறாங்க, ஆனா அதுக்கான சந்தை குறைவு. சரிங்களா? அடுத்த கேள்வி. மான பேச்சா இருந்தங்க பேர் மாமது சார். பொதுவா ரவீந்திரன் தான் உங்களை அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை கலந்துக்கு சொல்லி சொன்னாரு, அதனால வந்தேன். உங்களுடைய தமிழ் ஏக்கமும் அந்த உந்துதலும் ரொம்ப உருக்கமா இருந்தது. நான் சின்ன வயசுல இருக்கும் போது, ஒரு 12 வயசுல இருந்து மலேசிய வானொலியை கேட்கறது உண்டு. அந்த காலத்துல ஒளிச்சித்திரம் நான் ஒரு குலாலம்பூர் வானொலியில 6 மணிக்கு சனிக்கிழமை எனக்கு அது மாதிரி கேட்டு அப்பவே நான் வியந்திருக்கிறேன். தமிழ் மலேசியாவிலேயே இவ்வளவு அழகாக தமிழ் பேசுறாங்கன்னு வார வாரம் கேட்பேன். அந்த இதனால உங்க பேச்சு இன்னைக்கு கேட்டது ரொம்ப உருக்கமா இருந்தது. உங்களை பாக்குறதுக்கு நீங்க வீடியோ கூட போட்டல, உங்களை எப்படின்னு தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கூட எங்களுக்கு கிடைக்கல. முடிஞ்சா உங்க முகத்தை காட்டுனீங்கன்னா சந்தோஷப்படுவோம். இப்பவே பண்பாற்றத்தோட நான் இதுல வருவேனா வரமாட்டேனான்னு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எனக்கா இந்த ஜூம் வந்து எனக்கு இயக்க தெரியல, இதான் முதல் முறை. நல்ல வேலை என் பேத்தி வந்து எல்லாம் அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்துதான் இது திறந்து கிடந்து கொடுத்து இப்ப கொடுத்தாங்க. இப்ப நான் ஏதாச்சும் என் முகத்தை காட்டுறதுக்கு அனுப்புனா இது பேசுறது நின்று போயிடும் போன்றீங்க. சொன்னீங்க வானொலி பத்தி சொன்னீங்க. நீங்க அந்த வானொலி வந்து முத்துராசா கண்ணனுடைய மாணவரா இருந்த பாலகிருஷ்ணன், இரா பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவரா வந்த பிறகுதான் மலேசிய வானொலியில அழகிய தமிழும் தூய தமிழும் அங்க நடமாட முடிஞ்சு மிகச்சிறந்த படைப்புகள் அங்க நாடகங்களாக, தொடர் நாடகங்கள் இதெல்லாம் வந்து எழுத்தாளருக்கு பெரிய வாய்ப்பா இருந்துச்சு. இப்ப தொடர் நாடகங்கள்லாம் வர்றதில்லை. ஆனா இப்ப நீங்க சொன்ன அந்த ஒளிச்சித்திரம் எனக்கு சிறப்பா நீங்க கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
ஒரு காலத்துல சுத்த தமிழா இருக்கும், கொஞ்ச நாள் மலையா மொழியில தான் அறிவிப்புகள் கொடுத்துட்டு அப்ப தமிழ் நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொன்ன சில நாடகங்களை எல்லாம் அப்ப கேட்டிருக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும், 61 அலைவரிசையில ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கணும், அவ்வளவு கிளியரா இருக்காது. ஆனா ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கிறேன் அந்த சின்ன வயசுல. தூய தமிழ் வரணுன்றதுக்காக அந்த அந்த 60-67 திமுக ஆட்சி வந்த கிட்ட அந்த மாண்புமிகு மேதகு போன்ற சொற்கள் எல்லாம் வானொலிக்கு வராம தடைபட்டு இருந்த காலம். பிறகு ரா பாலகிருஷ்ணன் வந்த பிறகுதான் தூய தமிழும் நல்ல தமிழும் உச்சரிப்பு இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து அவரு அவரு அப்பொழுதே ஒரு 6-7 மணி 10 மணி வரைக்கும் தான் நிகழ்ச்சி இருந்துச்சு. இப்போ 24 மணி நேரம் நல்ல தமிழ் வர்றதுக்கு அது ரா பாலகிருஷ்ணன் இந்த நேரத்துல அவர் அமரர் ஆயிட்டாரு, அவரை தான் நாங்கள் வணங்க வேண்டும். தோழர் அவர்களே, இந்த இலங்கையில வந்து தமிழ் எழுத்தாளர்களுக்கான விருதுகள் கூட அரசாங்கத்தால வழங்கப்படுற சூழல் காணப்படுது. மத்திய அரசாங்கத்தால ஒரு விருது, மாகாண சபையால ஒரு விருது, பிரதேச சபையால விருது என்று சொல்லி தமிழ் எழுத்தாளர்களுக்கு இலங்கையில சில விருதுகள் அரசாங்கத்தால அரச நிறுவனங்களால வழங்கப்படுது. தமிழ்நாட்டிலையும் அப்படி இருக்குது. மலேசியாவை பொறுத்தவரையில என்ன நிலைமை, அரசாங்கத்தால அரசால தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஏதாவது விருதுகள் அப்படி ஏதாவது வழங்கப்படுதா? இது வந்து என் பேச்சிலேயே நான் சொல்லிட்டேன், இங்க அரசு அரசாட்சி மொழி இல்ல தமிழ். ஒரு ஒரு சலுகையாக தமிழை அங்கீகரித்திருக்காத ஒழிய அரசாங்க விருதுலாம் இங்க கொடுக்கப்படுறது இல்ல. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஆண்டுதோறும் ஒரு சிறந்த நூலை தேர்ந்தெடுத்து இந்திய கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமாக 7000 மலேசிய வெள்ளி ஆண்டுதோறும் ஒரு நூல் சிறந்த நூலுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அப்படி பரிசு கொடுக்கப்பட்ட நூலுக்குள் கூட இங்கே யாரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு வாங்கறதில்ல, ஏதோ வருது ஏதோ பரிசு கொடுக்குறாங்க. இந்த வள்ளினம் சொன்னேன்ல, அவங்க நிறைய நல்ல நூல்கள் மிகச்சிறந்த நூல்களை இப்பொழுது பதிப்பிச்சுட்டு வராங்க, பல புதிய எழுத்தாளர்கள் உருவாகிட்டு வராங்க. அவங்களுடைய முயற்சி மிக நல்ல அருமையான முயற்சி. அதில் அவங்க இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரை தேர்ந்தெடுத்து ரங்கசாமி என்பவரை தேர்ந்தெடுத்து 5000 வெள்ளி கொடுத்து ஒரு புத்தகத்தை அவருடைய புத்தகத்தை எழுத வச்சு பதிப்பிச்சாங்க. இது இந்த விஷ்ணுபுரம் பரிசு இருக்கு இல்லையா, ஜெயமோகன் கொடுக்கறாருல, ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாயும் அவர் எழுதுற ஒரு புத்தகத்தையும் வெளியிடுவாங்க. அதே பேட்டர்ன்ல தான் இங்க 5000 வெள்ளி கொடுத்து ஒரு புத்தகம் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை எடிட் பண்ணி வெளியிடுறாங்க. அப்படி வந்தது தான் என்னுடைய இப்ப 2வது நூலாக ரங்கசாமிக்கு அடுத்து என்னுடைய நூல் இந்த அக்னி விளையங்கள் வந்திருக்கு. இப்படி அமைப்புகள் தான் பரிசுகள் கொடுக்கிறார்கள், அரசாங்கம் கொடுக்கறது இல்லையா. சிங்கப்பூர்ல கொடுக்குறாங்க, சிங்கப்பூர் அரசாங்கமே கொடுக்கறது. பார்த்து சிறந்த என் சகோதரி ஜெயின்காக பரிசு பெற்றிருக்காங்க, சிறந்த நூலாக பரிசு பெற்றிருக்காங்க. இப்ப மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்களுக்கும் பரிசு கொடுக்குறாங்க, சிறந்த நூலுக்கு 10,000 சிங்கப்பூர் டாலர் பரிசா கொடுக்குறாங்க. அதுபோல மலேசியாவில் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேசிய நிலநிதி கூட்டு சங்கம்னு இருக்கு, அவங்க 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக சிறந்த படைப்பு அப்படின்னு ஒரு நூலுக்கு $10,000 பரிசு கொடுக்குறாங்க. இந்த கொரோனா காலத்துல இந்த ஆண்டு நூல்கள் வந்து சேர்றது கூட கொஞ்சம் கடினம் ஆயிடுச்சு. தமிழகத்துல வந்து சேர்ந்த நூல்கள் வந்து இன்னும் சேரல. $10,000 உலக சிறந்த நூலுக்கு கொடுக்குறாங்க. அது முதல் முதல்ல பரிசு பெற்ற இலங்கைக்காரர் ஒருத்தர். பிறகு மலேசியாவுக்குள்ள ஒரு சிறந்த நூலுக்கு 10,000 கொடுக்குறாங்க. அது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆண்டுதோறும் அவங்க சிறுகதை கதை கவிதை புதுக்கவிதை கட்டுரை போட்டி நடத்தி அதுக்கு 2,500, 1,000 அப்படி பரிசுகள் கொடுக்குறாங்க ஒவ்வொரு துறைக்கும். இப்படி இயக்கங்கள் கொடுக்கறதே ஒழிய அரசாங்கம் கொடுப்பதில்லை. வணக்கம் ஐயா, மஞ்சுள்ளா தான் பேசுறேன்.
ஐயா உங்களை வந்துட்டு ஏதாவது மதச்சாயம்லாம் பூசுறது உண்டா? செப்டம்பர் 11 அப்படின்ற ரொம்ப உருக்கமான ஒரு கவிதையை வந்து படித்தேன், அதுக்கப்புறம் போக்குகள்லாம் மாறி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா என்ன பத்தி கேக்குறீங்களா? இங்க மதச்சார்பையும் ஆமா இங்க நான் இதுவரையில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு மேல இருக்கு. என்னோட ஒரு அபிமான ஒரு முஸ்லீம் வாசகர் என் நூலை வாங்க மாட்டேன்னு சொல்லி ட்விட்டர் போட்டு எல்லா பொள்ளனத்திலையும் அனுப்பி விட்டார். என்னன்னா, நான் முஸ்லீம் பத்தியே எழுதல, முஸ்லீம்களுக்கு பட்ட துயரங்களை எழுதல அப்படின்னு போட்டிருந்தார். குமுதம் இதழில் வந்து என்ன குமுதம் அரசு பதில்னு வருது இல்ல குமுதத்துல, சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து அண்மையில் நீங்கள் படித்த சிறந்த நூல் எதுன்னு ஒரு கேள்வி வந்திருந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல்ல. அதுல அப்போது அண்ணாமலை அவர்கள் சைபீர் முகமது அந்த மண்ணும் மனிதர்களும் நான் அண்மையில் படித்த ரொம்ப அருமையான ஒரு நூல். அதுல ஒரு வரி என்ன இருந்துச்சுன்னா, தான் சார்ந்த மதத்தை பத்தி அவர் அதிகமாக எழுதியிருந்தாலும் நமக்கு தெரியாத பல வரலாற்று உண்மைகளை நெத்தி பொட்டில் அடிச்சு சொல்றாரு அப்படின்னு பதில் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஆத்திரமா இருந்துச்சு. நான் எப்போதும் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ரொம்ப கோபப்படுற, நீ கோபக்காரன்னு. எனக்கு அநியாயங்களை கண்டா கோபம் வரும், அப்பதானே எழுத்தாள் நான் இருக்க முடியும். அதனால நான் வந்து கதை மட்டும்தான் எழுதுகிறேன். எனக்கு வந்து இது முஸ்லீம் கதை, இது இந்து கதை, இது கிறிஸ்தவ கதை, அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. நான் யாரோட பழகிறேனோ, எனக்கு என்ன உணர்வு இருக்கோ, அந்த நான் யாரு கூட அதிகமா இருக்கிறேன் அப்படின்னா ராமசாமி குப்புசாமி கூட தான். அதனால என் படைப்புகள் அப்படிதான் இருக்கு. நான் அதனால என் மேல என்ன குற்றம்னா, முஸ்லீம்களை பற்றி, முஸ்லீம்கள் இதை, ஏன்னா அதை பற்றி எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சமூகத்தை, என்னுடைய மொழிய, என்னுடைய உணர்வுகளை நான் எழுதுறதுக்கு என்னுடைய மதம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. இங்க இந்த நீங்க சொன்ன இந்த மத உணர்வுகள்ங்க இங்க தமிழ்நாட்டில் அதிகம் பார்க்கறேன். முஸ்லீம் எழுத்தாளர், தலித் எழுத்தாளர், கரிசல் காட்டு எழுத்தாளர், இப்படி வகை வகையா ஏற்கனவே 350 சாதிகள் இருக்கு. இதுல வேற இந்த எழுத்துல வேற சாதியை பிரிக்கிறாங்க. இதுல எனக்கு என்னை பொறுத்த அளவில் எனக்கு உடன்பாடே கிடையாது. என் கதைகளை எல்லாமே நீங்க படிச்சீங்கனாக்கா, ஏதோ ஒரு பாத்திரங்கள் வந்திருப்பார்களே உள்ள ஒரு ஒழிய, தவிர்க்க முடியாத பாத்திரங்கள் வந்திருப்பார்கள் ஒழிய, நான் இது முஸ்லீம் கதை, இது மத சார்ந்த கதைன்னு நான் எழுதுறது கிடையாது. அப்படி எழுதுறவங்க இருக்காங்க. இங்க இப்ப குறைஞ்சு போச்சுங்க, இப்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மரபு கவிதையின் செல்வாக்கு குறைய 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 என்ன ஆச்சுனாக்கா, இந்த மதம் சார்ந்து எழுதுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். எல்லாரும் நவீனத்துவத்தை நோக்கி போகிறார்கள். மனிதனை எழுத வேண்டும் என்ற உணர்வுகள் வந்திருக்கு. நான் அதை சார்ந்துதான் இருக்கிறேன். என்கிட்ட மிதமிஞ்சி இருப்பது மனிதாபிமானம் தான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. நான் காரணத்துக்கு கவனிச்சுட்டு இருக்கேன் பேசுறத. தமிழ்நாட்டுல வந்து நிறைய புஸ்தக நூல்கள் வருது, பதிப்பகங்கள் வருது, இருக்கு, புதுசா பதிப்பகங்கள் வந்துகிட்டு இருக்கு, நூல்கள் புதுசா நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த நூல்கள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாம மலேசியால கிடைக்குதா, அல்லது இந்த நூல்கள்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப தட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அக்னி வளையங்களுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது நாவல் முயற்சியில இருக்கீங்களா? ரெண்டு கேள்வி உங்களுக்கு. இப்ப என்னன்னாக்கா, இந்த தட்டுப்பாடுன்னு சொன்னீங்கல்ல, தட்டுப்பாடுகள் இல்ல இங்க. நூல்களை நல்லா உணர்ந்து இந்த நூல்கள் தான் வருது அப்படின்னு என்னை போன்ற சிலருக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்க
இந்த விளம்பரங்கள்லாம் காலச்சோடு போன்ற பத்திரிகைகள் வருது இல்ல, உயிர் மயக்க காலச்சோடு இதெல்லாம் வருது இல்லையா, இது படிக்கிறவர்கள் ஒரு வட்டம், ஒரு சிறிய வட்டம் தான். அந்த வட்டத்துக்கு என்ன நூல் வந்திருக்குன்ட்டு அவங்க தபால் மூலமா வரவழைச்சுக்கிறாங்க. இப்போ தபால் மூலமா வரவழைக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, புத்தகத்தின் விலையை விட தபால் செலவு அதிகமா இருக்கு. அது ஒரு இது தட்டுப்பாடு. இங்க வந்துங்க ரொம்ப வெக்கத்தை விட்டு சொல்லணும்னாக்கா, சோதிட நூல்கள், சமையல் கலை நூல்கள், இந்த தன்னம்பிக்கை நூல்கள் இருக்கு இல்லையா, இவைகள் வர்றது தக்கு தடை இல்லாமல் இங்க வந்துடும். ஒரு காலத்துல மூவாவுடைய நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னா வரிசை பிடிச்சுதான் நீங்க நிக்கணும். வந்து 500 புத்தகம் கொண்டு வருவாங்க, 500 பேர் வந்து நிப்பாங்க, கொஞ்ச நேரத்துல வித்துரும். இப்பொழுது அப்படி நிலைமை இல்லை. பல புத்தக கடைகள் சாத்தப்பட்டுச்சு. ஒரே ஒரு உமா பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகம் தான் அண்மைக்கால நூல்களை வரவழைச்சு இங்க வச்சிருக்காங்க. அதை வாங்குகிறவர்கள் தமிழாசிரியர்கள், மற்றவங்க எழுத்தாளர்கள், தமிழர்கள் வந்து வாங்குறாங்க. ஆனா உடனுக்குடன் இப்ப ஒரு இந்திரஜித்தோட புத்தகம் இப்ப வந்திருக்கு அப்படின்னு நான் இணையத்துல பாக்குறேன். அது நான் ஆர்வப்பட்டு, இந்திரஜித் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் நல்லா எழுதியிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சு நான் முயற்சித்து வாங்கினால் ஒழிய இங்க உடனே கிடைக்காது. ரொம்ப சிரமம் புத்தகங்கள் கிடைக்கிறது பல சிரமங்கள் இருக்கு. ஏன்னா இங்க விற்பனைக்கு வர்றதில்லை. அப்படி ஒரு ஒரு புத்தக புத்தக விற்பனையத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது, இந்த மார்ச் மாதம் என் காலு அறுவை சிகிச்சையில் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த 4-5 மாசமாக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, நான் வேறொரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். நான் உண்மையில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த 5-6 மாதத்தை நான் வீட்டில் அடங்கி கிடக்காம நிறைய வாசித்து குறிப்புகள் எடுத்து ஒரு நாவலுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கேன். அது அடுத்த கட்ட நாவலாக வரலாம். சொல்லுங்க சுரேஷ்குமார், இந்திரஜித் அவர்களே. நன்றி. அடுத்தது நண்பர்களே, விஜயகுமார் தோழர், வேற ஏதாவது கேள்வி இருந்தா பாருங்க, இல்லைன்னா நிறைவு செய்யலாம். முஜிபா முடிச்சு முடிச்சு வைப்போம். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கங்க, நான் சிங்கப்பூர்ல இருந்து தாய் மாணவன் மதிக்குமார் பேசுறேங்க. தாய் மாணவரா, கேள்விப்பட்ட பேரா இருக்க? ஆமாங்க, நீங்க உங்கள்ட்ட நான் முகநூல்ல தொடர்புல இருந்து நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா, அதான் சரி சொல்லுங்க. ஐயா, சிங்கப்பூருடைய இப்ப இருக்கக்கூடிய இலக்கியத்தை பத்தி மலேசியாவில என்ன மாதிரியான பார்வை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? என்னன்னாக்கா, அங்க ரொம்ப சோகமா சொல்ல வேண்டியதுனா, சிங்கப்பூர் புத்தகங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதற்கான முயற்சிகளும் முன்பு வந்து இந்த எழுத்தாளர் சங்கங்கள் சில நிகழ்ச்சிகள், சிங்கப்பூர் மலேசிய இலக்கியம்னு சிங்கப்பூர்ல ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. அப்புறம் மலேசியாவில் ஜோஹூர்ல சிங்கப்பூரும் மலேசியா இணைஞ்சு ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. மாலன் போன்றவர்கள்லாம் அங்கே சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. அப்பொழுது வந்து ஒரு வெடிப்புணர்ச்சியோட இந்த சிங்கப்பூர் மலேசியா உறவு ரொம்ப நல்லா, அந்த இலக்கியங்கள் கிடைக்கப்பதற்கும் அதை படிப்பதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துச்சு. இப்பொழுது இந்த சிங்கப்பூர்ல உள்ள எழுத்தாளர்கள் அவர்களுடைய நூல்களை இங்க மலேசியாவுக்கு கொண்டாந்து சேர்க்கறதுல நல்ல படைப்புகள்லாம் அங்க வந்திருக்கு. அவர்களுடைய நூல்கள் இங்க வந்து சேர்றது கிடைப்பதுல இருக்கிறது 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் பாலம் தான் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும். இந்த 1 கிலோமீட்டர் மிகப்பெரிய இடைவெளியா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும், இலங்கைக்கும் எங்களுக்கும் இருக்கிற இடைவெளி கூட ரொம்ப குறுகியது. ஆனா சிங்கப்பூருக்கும் எங்களுக்கும் இவ்வளவு பக்கத்துல இருந்து அந்த இலக்கியங்களை படிப்பதற்கு வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அங்கு உள்ள பத்திரிகைகள் இங்க வர்றதில்லை. இப்ப சிராங்கூர் டைம்ஸ் மாத இதழ் வருது, அது கூட இங்க சந்தா கட்டி தான் நாங்க வரவழைக்கணும். இப்படி இருக்குது. சிங்கப்பூர் தமிழ் முரசு இங்க கிடைக்கிறது இல்லை. தமிழ் முரசுல வர படைப்புகள், ஒரு காலத்தில் தமிழ் முரசு எங்க தான் மலையாளே விற்பனையில முதல்ல இருந்த அதிக விற்பனையாகிற பத்திரிகை,
அப்பொழுது இருந்த அந்த பரிமாற்றம், இலக்கிய பரிமாற்றம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது வந்திருக்கிற புதிய எழுத்தாளர்கள் நல்லா எழுதுறாங்கன்னு கேள்விப்படுறவழிய எங்களுக்கு படிப்பதற்குரிய வாய்ப்புகள், அதை வாசிப்பதற்குரிய வாய்ப்புகள், அதை எங்களுக்கு இந்த ஒரு கிலோமீட்டரை தாண்டி கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய முயற்சிகள் சிங்கப்பூர்ல குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செய்து அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த முயற்சி எடுக்கப்படணும். இப்ப நான் வந்துங்க முந்தி மாதிரி இருந்தேன்னா பரவாயில்ல, இப்ப நானு கால் வேற இல்லையா, வயசு வேற ஆச்சா, இதனாலெல்லாம் என்ன நான் இல்லாட்டி நானே செஞ்சிருப்பேன். சிங்கப்பூர் படைப்புகளை இங்க கொண்டு வந்து அறிமுகம் செய்யணும் அப்படின்ற உணர்வுகள்லாம் எனக்கு இருக்கு. செய்யணும், யாராச்சும் செய்யணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்க மலேசியர்களும் சரி, சிங்கப்பூரியர்களும் சரி, அந்த முயற்சிகள்ல ஈடுபடணும். இப்ப பாருங்க, பரிசு பெற்ற நூல்கள்லாம் வந்திருக்கு. இப்ப சிங்கப்பூர்ல கூட என்னுடைய ஒரு சிறுகதையை தேர்ந்தெடுத்து பாலம் என்ற ஒரு இதுல வந்து நான்கு மொழிகள்ல வெளியிட்டாங்க, சீனம், மலாயி, ஆங்கிலம், தமிழ். நாலு புத்தகங்கள் சிங்கப்பூர் தேசிய நூலகம் செஞ்சிச்சு. அப்படியான முயற்சிகள் இங்க இல்லை. அந்த கதையை கூட சிடியில, அதாவது படிக்க தெரியாதவர் கேட்பதுக்கு ஏற்ப சிங்கப்பூர் நூலகம் அருமையா அத சிடியில போட்டு எல்லா மொழிகள்லையும் வாசித்து போட்டு தனித்தனி சிடியாக போட்டு அதை இணையம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட முயற்சிகள் நடைபெறணும். இப்பொழுது நம்ம வந்து படிப்பதை விட பார்ப்பதில் அல்லது கேட்பதில் உள்ள அந்த புதிய தலைமுறை முயற்சியை சிங்கப்பூர் நூலகம் செய்ததை நான் மனப்பூர்வமாக பாராட்டுறேன். மீண்டும் வணக்கம் சொல்லி துவங்குகின்றேன். ரொம்ப அழகான ஒரு உரை. இலக்கியத்தினுடைய ரொம்ப முக்கியமான அடிநாதம் என்ன அப்படின்னு சொன்னா உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறது தான். அந்த உணர்வுகளை வந்து ரொம்ப அழகா வரலாற்றோட தொடர்பு படுத்தி ஐயா வந்து சொல்லிட்டே வந்தாங்க. எப்படியெல்லாம் தமிழன் வந்து எந்தெந்த இடங்கள்ல போய் எப்படியெல்லாம் ஒடுக்குமுறைக்கு வந்து ஆளாகின்றான் அப்படின்றத வந்து உணர்வு பூர்வமாக வரலாற்று ரீதியாகவும் எடுத்து வச்சதுல ஐயா வந்து ரொம்ப முக்கியமா, அதுவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சொன்ன விதம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு விஷயமாவே இருந்தது. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து பரவலாக தமிழ் போய் சேருது அப்படின்ற ஒரு நிலையை வந்து ஐயா வந்து பதிவு செஞ்சாங்க. இங்க கூட சில நேரம் வந்து நாங்க போராட்டத்தை தான் முன்னெடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி, மும்மொழி திட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லாரையும் ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளி அது எங்க வந்துருமோ அப்படின்ற பதட்டத்திலேயே வந்து இருக்கிற ஒரு நிலைமைதான் இன்னைக்கு பாக்குறோம். தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழ வந்து படிக்கிறதுலயோ, தமிழ்ல வந்து சுவாசிக்கிறதுலயோ, தமிழ வந்து நேசிக்கிறதுலயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அயலகத்துல வந்து எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து இங்க பதிவு செஞ்சே ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டா, சில நேரங்கள்ல அதாவது அயல் நாட்டு மக்களினுடைய அந்த தமிழை வந்து படிக்கும்போது இது இப்படியாவ இருக்கே அப்படின்னு நம்ம சில நேரம் கேள்வி எழுப்பும் போது அப்ப சொல்றாங்க, இல்ல இல்ல இதுதான் வந்து சரியான, அதாவது தூய தமிழ், இதுல வந்து கலப்படம் இல்லாத, அதாவது அக்மார்க் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுதான் தூய தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த தூய தமிழை அயலக மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் பயன்படுத்துகின்றார்கள். அத வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாம் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமையிலதான் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயும், அதாவது இப்போ ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க 5வது வரைக்கும் 6வது வரைக்கும் தான் எங்களுக்கு மொழிப்பாடம் இருந்ததுன்னு, அதெல்லாம் வந்து இன்னைக்கு கல்வியில கூட தனியாக ஒரு பள்ளிய வந்து வச்சு எந்த வியாபார நோக்கமும் இல்லாம அயர்லாண்ட்ல என்னுடைய தோழி கூட சொல்லிட்டே இருந்தா, ஒரு தனியாக ஒரு பள்ளியை வந்து அவங்களாவே நிர்ணயிக்கிற மாதிரியும், அதுல வந்து தமிழ் மட்டுமே முதன்மைப்படுத்துற மாதிரியும், எந்த போட்டியும் இல்லாம, எந்த பொறாமையும் இல்லாம பிள்ளைகள் வந்து விளையாட்டின் மூலமாகவே அதை கத்துக்கிறாங்க. ஒரு திருக்குறளை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திருக்குறளை வந்து பொருளுக்கான பொருளை மட்டும் சொல்லிட்டு அதை வந்து ஓவியமா வரைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைகள் அதை ஓவியமா வரைஞ்சு காட்டின உடனே இதுல இருந்து இந்த திருக்குறள் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற முறையெல்லாம் வந்து அயலகத்துல நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஆனாலும் அரசினுடைய ஒரு ஆதரவும் அரசினுடைய ஒரு உதவியும் இருந்தது அப்படின்னு சொன்னா
அந்த எழுத்தாளர்களும் அந்த எழுத்துக்களும் எவ்வளவு மதிப்பு பெறும் அப்படின்றத வந்து நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது. அதே போலவே ஐயா ஜிப்ரி ஹாசன் வந்து ஒரு கேள்வியை வந்து ரொம்ப அழகா வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது அரசாங்கம் வந்து விருதுகள் கொடுக்குதா, விருதுகள் வழங்கி வந்து கௌரவிக்குதான்னு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இந்த மலேசிய அரசாங்கம் வந்து தன்னுடைய காதுகள்ல வந்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய செயல்பாட்டுல அதை கொண்டு வந்து இன்னும் வளர்கின்ற வளர இருக்கின்ற வளர்ந்த எல்லா தலைமுறைக்கும் எல்லா எழுத்தாளர்களுக்கும் சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இனிமையான ஒரு வேண்டுகோளை ஒரு விண்ணப்பத்தை இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பதிவு செய்து கொண்டு ஐயா வந்து தன்னுடைய வயதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தன்னுடைய இயலாமையை வந்து ஒரு பொருட்டாக நினைக்காமல் நம்மளோட இருந்து அவருடைய முக்கியமான மன வருத்தங்களையும் அவருடைய அந்த வரலாற்று பதிவுகளையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சாங்க. வீர் முகமது ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ் இலக்கிய கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் திணை காலாண்டிதழுக்கும் கவிஞர் ரசூல் அறக்கட்டளை அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.